கிருஷ்ணய்யர் வீட்டுக்கு முன்னால் அக்ரஹாரத்தை ஒட்டி கிழக்கு மேற்காக இருப்பு பாதை ஓடுகிறது. அதன் மீது ஒரு நாளைக்கு 10-12 தடவைகள் அந்த கிராமத்து பெரும்பான்மையான மனிதர்களுக்கு நேரா நேரத்துக்கு மணி சொல்வதற்கு மட்டுமே பயன்படும் ரயில்களும் ஓடுகின்றன. வீட்டிற்கு பின்னால் காவேரி ஓடுகிறது. எங்கோ அந்த மலைமுகட்டில் பெருமையோடு பிறந்ததும் பார்ப்பவர்களை மருட்டுகிறா மாதிரி புரண்டு நுரை கக்கி அலை கொழித்து பாறைகளை தழுவி சீறி பாய்ந்ததும் அகண்ட காவேரி என்று பெருகிய வாழ்வில் பெயரெடுத்ததும் எல்லாம் பழங்கதையாகி திரும்பி அடைய முடியாத இளமை கனவுகளை அரை நினைப்பில் அசை போட்டு கொண்டு நமுட்டுச் சிரிப்பும் கொட்டாவியுமாக நடைமெலிந்து செல்லும் ஒரு கிழவியைப் போல் ஒடுங்கி குறுகிய ஒரு வாய்க்கால் மாதிரி வீரியமிழந்த விசனத்துடன் தனது இறுதியை நோக்கி அமைதியாக சலசலத்து ஓடுகிறது காவேரி. இப்போது சாமியாராகிவிட்ட கிருஷ்ணய்யரின் இரண்டாவது மகன் ராஜாராமன் வீட்டின் முன் பக்கத்தில் தென்னங்கீற்று வைந்த கொட்டகையின் முன்புறம் சதுரமாக வளைந்து நீளமான அமைத்த அந்த சிமெண்ட் சார்பில் உட்கார்ந்து கொண்டு ஆளின் விழுதுகள் ஆடிக்கொண்டிருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தையும் ரயிலையும் பார்த்து கொண்டிருப்பான். அல்லது காவேரி ஆற்றங்கரையின் படித்துறை அருகே இருக்கிற பாழ் மண்டபத்தில் ஜலநடமாட்டம் இல்லாதிருக்கும் பட்சத்தில் உச்சி வெயில் நேரத்தில் மல்லாந்து படுத்து வலது காலை குத்திட்டு ஊன்றி இடது காலை மடித்து வலக்கான் முட்டின் மேல் கிடத்தி இடது பாதத்தை வேகமாக குமுட்டியை விசிறியால் விசுகிற வேகத்தில் ஆட்டிக்கொண்டு படுத்திருப்பான். சில வேளைகளில் ஒரு கழித்து படுத்து தலைமுடி வழிகின்ற பிடரிக்கு கீழே உள்ளங்கையை தாங்கியவாறு காவேரி ஆற்றை வெறித்து பார்த்து கொண்டிருப்பான். அப்போதும் கூட அந்த குத்திட்ட காலும் அதன் மீது மடித்த மறுகாலும் ஆடுகிற பாதமும் அப்படியேதான் இருக்கும். அவனது கருத்த கருமையில் மின்னுகின்ற தாடி நுனிக்காற்றில் நனைந்து மண்டபத்தின் தரையில் பட்டு புழுதியிடும் வலது கையில் விரல்களுக்கிடையே பீடி புகைந்து கொண்டிருக்கும். ராஜாராமன் உட்கார்ந்தாலும் சரி படுத்தாலும் சரி அதிலே ஒரு ராஜகம்பீரம் இருக்கும். காவேரி ஆற்றை பார்த்தது போலவே சிமெண்ட் சார்பில் வீட்டின் முன்னால் தெருவையும் ரயில்வே பிளாட்ஃபாரத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் தனது இடது காலை வலது துடைக்கு மேலே இழுத்து மூங்கில் மாதிரி நிறமும் தன்மையும் கொண்ட முழங்காலை புஜத்துக்கு கீழே குணர்ந்து யோக தண்டம் மாதிரி நிறுத்தி அதன் மீது நீளமாக வலது கையை நீட்டியவாறு உட்கார்ந்திருப்பான். அப்போதும் அவரது நீண்ட விரல்களுக்கிடையே பீடி புகைந்து கொண்டிருக்கும். அந்த வாகு எல்லோருக்கும் வராது. காவேரி ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டின் முன்னிருக்கும் சிமெண்ட் சார்பிலோ அவன் உட்கார்ந்திருந்தாலும் சரி படுத்திருந்தாலும் சரி அவன் பார்வை யாரையும் குறிப்பாக நோக்காது. அந்த கிராமத்தில் உள்ள எல்லோருக்குமே அவனை தெரியும். அவனுக்கோ எதிரில் நிற்பவர்களை கூட தெரிவதில்லை. அவன் கண்கள் திறந்திருந்தாலும் எதிரில் இருப்பவன் இவன் தன்னை பார்க்கவில்லை என்றே உணர்வான். கூட பிறந்தவனையும் தன்னோடு தினசரி பழகி கொண்டிருப்பவரையும் கூட திடீரென யார் நீ என்று கேட்டு விடுவானோ என்கிற அளவுக்கு அவனது பார்வையில் அவன் தன்னையே ஒரு அந்நியனாக பாவித்தவனைப் போல் தோன்றுவான். அவன் தானாக யாரிடமும் பேசுவதில்லை. பேச்சு கொடுத்தால் பேசாமல் இருப்பதும் இல்லை. அப்படி அவன் பேசும்போது தன்னுள்ளே நிரந்தரம் கொண்டுவிட்ட மௌனம் கலையாமலே பேசுகிறான் என்பது போல் அவனிடம் பேச்சு கொடுத்தவருடைய பேச்சின் எதிரொலியாகவே அவன் பேசினான். அவன் பேசுவது மௌனம் மாதிரியே இருக்கும். எனவே அவனிடம் யாரும் பேசுவதில்லை. சமயங்களில் ஏதோ நினைவில் தானே சிரித்துக் கொள்வான். அந்த சிரிப்பு ரொம்ப மோகனமாக இருக்கும். அந்த மோகனமே அந்த சிரிப்பை சந்திக்கிறவர்களின் கண்களை கலங்க வைக்கும். சோகம் நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த தாடியையும் பீடி புகையையும் கடந்து அந்த சிரிப்பில் அவன் ஒரு குழந்தை என தோன்றுவான். கிருஷ்ணய்யர் குடும்பம் ரொம்பவும் ஆச்சாரமானது. அவரது மூத்த பிள்ளை ரகுபதி சரியான கிராமத்து ஆள் என்றாலும் அந்த குடும்பத்தில் ஆச்சார கௌரவத்தை இதுநாள் வரை அவன்தான் காப்பாற்றி வருகிறான். கிருஷ்ணய்யர் மாதிரி சாஸ்திரி ஞானமோ வைதிகர்களின் மத்தியில் ஒரு பெரும் மரியாதையோ ரகுபதியினால் பெற முடியாது என்றாலும் அந்த குடும்பத்தின் புறப்பெருமைகளை காப்பாற்றுகிற அளவுக்கு அவனால் ஆச்சாரங்களை அனுஷ்டிக்க முடிந்திருக்கிறது. கிருஷ்ணய்யர் தன்னை விடவும் ஞானஸ்தானாகவும் லௌகீக விஷயங்களில் தன்னை விட சமத்காரனாகவும் இந்த குடும்பத்தின் பெருமையை ஒரு பெரும் சிகரத்துக்கு கொண்டு போகக்கூடியவன் என்று நம்பியிருந்த இந்த ராஜாராமன் இப்படி தாடியும் பீடியும் காவியும் கந்தலுமாய் வந்து நிற்கும் கோலத்தை பார்த்து வயிறறியாமல் இவன் தேசாந்திரம் போயிருந்த அந்த 10 காலமும் இவனையே எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி ராஜாராமா ராஜாராமா என்று புலம்பிக் கொண்டே போன வருஷம் போய் சேர்ந்து விட்டார். ராஜாராமனின் இந்த கோலத்தையும் ஆச்சாரம் கெட்ட நடத்தைகளையும் பார்த்த அக்ரஹாரத்து பெரியவர்கள் இவனை இப்படி பார்க்கிற பாவத்தை செய்யாம போய் சேர்ந்தானே அந்த புண்ணியமா என்று கிருஷ்ணய்யரை பற்றி பேசிக் கொள்வார்கள். ஆனால் அருவருப்போடு முகம் சுழித்து ராஜாராமனை பற்றி அவனுக்கு பின்னால் நினைத்துக் கொள்கிற அதே பெரிய மனிதர்கள் அவனை நேருக்கு நேர் கண்டு அந்த சிரிப்பில் மோகனத்தை சந்திக்க நேரும் போது துறவியா போனவனுக்கு ஆச்சாரமாவது அனுஷ்டானமாவது என்று சமாதானம் கொண்டார்கள். போன வருஷம் கிருஷ்ணய்யர் இறந்த பொழுது வீடு நிறைந்து வந்திருந்த உறவுக்காரர்களும்
அவரது மூன்று பெண்களும் மூத்தவன் ரகுபதிக்கே சொத்து முழுவதும் பங்குக்கு இன்னொருவன் பிறந்திருந்தும் அவனுக்கு அவன் இருக்கும் இடம் தெரியாமல் போனதால் மொத்தமாய் சேரப்போகிற அதிர்ஷ்டத்தை எண்ணி எண்ணி பெருமூச்சு விட்டு அதை சொல்லி குடிய முடியாமல் கிருஷ்ணையரின் ஆசை மகன் ராஜாராமன் இல்லையே என்று பெரிதாக பிராரம்பித்து அழுதார்கள். கிருஷ்ணையர் உயிருடன் இருக்கையிலேயே தனது மூன்று பெண்களுக்கும் சேர வேண்டியதை பிரித்து கொடுத்து விட்டார். இரண்டாவது பிள்ளை ராஜாராமன் எங்கிருந்தாலும் தான் சாவதற்கு முன் வந்துவிடுவான் என்கிற நம்பிக்கையில் அல்லது ஆசையில் பெரியவனுக்கு பிரித்த பங்கு போக இளையவனின் பங்கை தானே பாதுகாத்து வந்தார். ராஜாராமன் வருவதற்குள் தான் போய்விட்டால் அந்த சொத்துக்களை தன்னை போலவே பாதுகாத்து அதிலிருந்து எந்த லாபமும் பெறாமல் அதன் பலன்களையே அதிலேயே போட்டு பெருக வைத்து அவற்றை காபந்து செய்கிற கடமையை மட்டும் புரிந்து ராஜாராமன் வந்த பிறகு அவன் நிச்சயம் வருவானாம். அவன் வசம் ஒப்புவிக்க வேண்டியது ரகுபதியின் பொறுப்பு என்று உயிலும் எழுதி வச்சிருந்தார் கிருஷ்ணையர். ராஜாராமனுக்கு குடும்பத்தில் அம்பி என்று பெயர். அந்த குடும்பத்தையும் அந்த சொத்துக்களையும் அவன் பிரிந்து 10 ஆண்டுகள் ஆன போதிலும் இந்த அம்பியின் பெயரால் அந்த கிராமத்தில் வீடும் வயலும் தோப்பும் பிரிக்கப்பட்டு அம்பி வயலில் நடவு என்றும் அம்பி வயலில் அறுவடை என்றும் அம்பி தோட்டத்து பழம் என்றும் அந்த குடும்பத்திலும் கிராமத்திலும் அவன் பெயர் விளங்கி கொண்டிருந்தது. ராஜாராமன் தன் குடும்பத்தின் பெயரை எப்படி எப்படியெல்லாமோ விளங்க வைப்பான் என்று கிருஷ்ணயர் பெரிதாக நம்பியிருந்தார். அந்த நம்பிக்கை ராஜாராமன் தன் பிள்ளை என்கிற அசட்டு பாசத்தினால் ஏற்பட்டதல்ல. அவ்விதமெனின் அப்படிப்பட்ட அசட்டு பாசமோ குருட்டு நம்பிக்கையோ சீமந்த புத்திரனான ரகுபதியிடம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அவ்விதமின்றி ராஜாராமனின் மேல் மட்டும் அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது மிகவும் அர்த்தமிக்கது. ராஜாராமன் இளவயதிலேயே அதீத ஞானமும் வைதீக ஆசாரங்களும் கொண்டிருந்தான். ரகுபதி முரடன், விளையாடுவான், விஷமம் செய்வான், படிப்பு ஏறாது என்று எல்லாராலும் கணிக்கப்பட்டவன். ராஜாராமன் ஆரம்பத்தில் அக்ரஹாரத்து வேத பாடசாலையிலும் பின்னர் மாயவரத்தில் ஹைஸ்கூலிலும் சென்று படித்தான். 15 வயதில் அவன் ஹைஸ்கூல் படிப்பை முடித்த போது கிருஷ்ணயருக்கு அவனை மேலும் படிக்க வைக்க வேண்டும் என்று தோன்றியது. அவர் பரம்பரையிலேயே கிருஷ்ணயரை தவிர யாரும் ஆங்கில கல்வி கற்றதில்லை. கிருஷ்ணயர் மாத்திரம் அதில் முயன்று ஹைஸ்கூல் படிப்பை முடித்து சிதம்பரத்தில் போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்டர்மீடியட்டில் சேர்ந்த 1 வருஷத்திலேயே இவ்வளவு போதும் என்று படிப்பை நிறுத்திவிட்டார். எனவே தன் மகனாவது எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கட்டும், இவனால் படிக்கவும் முடியும், தன்னால் படிக்க வைக்கவும் முடியும் என்பதால் அந்த ஆசை அவர் மனத்துள் செழித்தது. ராஜாராமனை கொண்டு போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்த்தார். அப்போது கிருஷ்ணயரின் பால்ய கால நண்பரான சாம்புவையர் சிதம்பரத்தில் ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்தார். சாம்புவையர் பாலக்கட்டு பிராமணர், ரொம்ப சாது, தான் உண்டு தன் ஹோட்டல் உண்டு என்றிருப்பார். எப்போதாவது நினைத்து கொண்டால் கிருஷ்ணயருக்கு ஒரு கார்டு எழுதி போடுவார். கிருஷ்ணா, நேத்திக்கு ஏதோ பேச்சில் உன்னை பற்றி நினச்சிட்டேன், பார்க்கணும் போல இருக்கு, கண்ணில் நிற்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு புறப்பட்டு வரேன், கோட்டில் கச்சேரி கும்பாடம் வாய வரணும்னு போயிடாத என்று பேசுகிற மாதிரியே பெரிய பெரிய எழுத்தில் கார்டு நிறைய எழுதுவார். சாம்புவையருக்கு சரீரம் சாரீரம் இரண்டுமே கொஞ்சம் கனம். மெதுவாக பேசினால் தொண்டை அடைத்து கொண்டு சத்தமே வெளியே வராது, குரல் கம்மி பிசுத்து அடிக்கும். எனவே மேல் ஸ்தாயில் தம் கட்டி வடி வயிற்றிலிருந்து குரல் எழுப்பித்தான் பேசுவார். சாம்புவையரின் கடிதத்தை படிக்கும்போது அந்த பெரிய பெரிய எழுத்துக்கள் ரொம்ப சத்தமாக தெரியும் கிருஷ்ணயருக்கு. சாம்புவையர் கிராமத்துக்கு வந்துவிட்டால் ஒரு நாள் முழுவதும் எப்படித்தான் நிமிஷமாய் கரைந்து போகிறது என்றிருக்கும் கிருஷ்ணயருக்கு. காலை 6 மணிக்கு வருகிற பார்சல் ரயிலில் ஏறி வருவார் சாம்பு. இரவு 10 மணிக்கு போகிற இன்னொரு பேசஞ்சர் வண்டியில் திரும்பி விடுவார். 30 மைல் தூரம் பேசஞ்சர் ஆனதால் 1.5 மணி பிரயாணம். அநேகமாய் மாதத்துக்கு ஒரு முறை ஹோட்டலுக்கு வாராந்தர விடுமுறை நாளான புதன்கிழமை அன்று கிராமத்துக்கு வந்து கிருஷ்ணயரை பார்த்து செல்வார் சாம்பு. கிருஷ்ணயரின் மனைவி இருந்த காலத்திலும் சாம்புவையர் தனியாகத்தான் வருவார். 25 வருஷத்துக்கு முன்னால் கிருஷ்ணயரின் மனைவி இந்துமதி 6வது பிரசவத்தில் காலமானாள். அவள் இருக்கும் 6வது பிரசவத்தில் காலமானாள். அவள் இருக்கும் வரை கூடத்தில் துணருகே அவளுக்கு மனை போட்டு இலையில் பரிமாறிய பிறகு கதவோரம் ஒதுங்கி நின்று கொண்டு ஒவ்வொரு தடவையும் அடுத்த தடவை வரைச்சா அவளே அஷ்வின் வாங்கோ என்று சொல்லி கொண்டே இருப்பாள். சாம்புவையர் வெட்கப்பட்டவர் மாதிரி இலையில் குனிந்து தலை நிமிராமலேயே, ஆகட்டும், நீங்க தான் ஒரு தடவை வரப்படாதா என்று சொல்வாரே தவிர ஒரு தடவை கூட அவளை இங்கே அவர் அழைத்து வந்ததும் இல்லை, இவாளும் ஒரு தடவை கூட அங்கே போனதும் இல்லை. கிருஷ்ணயருக்கும் சரி சாம்புவையருக்கும் சரி பரஸ்பரம் ஒருவர் துணை ஒருவருக்கு கிடைத்தால் போதும், உலகத்தையே மறந்து விடுவார்கள். அவர் வரப்போகிறார் என்று தெரிந்ததும் எல்லா காரியங்களையுமே அன்றைக்கு ஒத்தி போட்டு விடுவார் கிருஷ்ணயர். 6 மணிக்கெல்லாம் ரயில் அடிக்கு வந்து கிழக்கே இருந்து வரும் பார்சல் வண்டிக்காக காத்திருப்பார். நாளெல்லாம் வயலுக்கும் தோப்புக்கும் குடையை ஒரு கையிலும் வேட்டி முனையை மறு கையிலும் பிடித்து கொண்டு பேசி சிரித்தவாறே இருவரும் ஜோடியாக நடப்பார்கள். காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை ஓவென்று இறைந்து பேசியவாறே காவிரியில் 1 மணி நேரத்துக்கு மேல் குளிப்பார்கள்.
தோப்பிலோ கிணத்து மேட்டிலோ அக்ரஹாரத்திலோ வீட்டுக்கு எதிரேயுள்ள கொட்டகையிலோ உட்கார்ந்து கொண்டு பட்சணம் குறிப்பார்கள். பலாச்சுளையை நெய்யில் தொட்டுக்கொண்டோ பேயன்பழத்தை தேனில் நினைத்து கொண்டோ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுவார்கள். சாவி கொத்தில் இருக்கின்ற கத்தியால் வெள்ளரி பிஞ்சை அழகாக நறுக்கி தந்து சாம்புவை விருந்தோம்பல் செய்வார் கிருஷ்ணய்யர். தட்டு நிறைய வெற்றிலையும் சீவலும் புகையிலையும் இருக்கும். வெள்ளி கூஜா நிறைய தண்ணீரும் வைத்துக் கொள்வார்கள். மாலை நேரத்தில் வீட்டிலிருந்து வேலைக்காரர்கள் இவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டு இவர்களுடைய அலாவலர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் இடம் தேடி காஃபியும் டிஃபனும் கொண்டு வந்து விடுவார்கள். இரவு சாப்பிட்ட பிறகு வீட்டுக்கு எதிரே உள்ள ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் காற்றோட்டமாக உட்கார்ந்து உட்கொள்வார்கள். அங்கே காற்று சுகமாக வீசும். சாம்புவையரை வழி அனுப்பி வைப்பதற்காக தொலைவிலே கை கட்டியவாறு வேலைக்காரர்கள் நிற்பார்கள். கடைசியில் ரயில் வரும் நேரம் நெருங்க நெருங்க கிருஷ்ணய்யர் இருந்துட்டு நாளைக்கு போப்படாதோ என்கிற பல்லவியை ஆரம்பிப்பார். அவ காத்துட்டு இருப்போ, நான் ராத்திரிக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன், தனியா இருப்போ, காலையில வேலை இருக்கு என்று ஏதாவது ஒரு காரணத்தையோ அல்லது எல்லா காரணங்களையுமோ சொல்லி கொண்டு விடைபெறுவார் சாம்பு. அப்போதெல்லாம் ரகுபதி மட்டும் சாம்பு மாமா சாம்பு மாமா என்று இவரை சுற்றி கொண்டிருப்பான். ராஜாராமனை பார்க்க வேண்டுமென்றால் கூப்பிட்டு அனுப்பிதான் காண முடியும். கேட்டால் தான் பதில் சொல்வான். ஆனால் கேட்ட மாத்திரத்தில் தயக்கம் இல்லாமல் தெளிவாக சொல்வான். அழைத்த காரியம் முடிஞ்சதும் நான் போலாமா என்று பெரிய மனுஷ தோரணையில் கேட்பான். சும்மா ஆசைக்கு கூப்பிட்டவர்களின் முகத்திலே அசடு விழுந்துவிடும். சாம்பு மாமா வந்தவுடன் அவனைத்தான் தேடுவார். கிருஷ்ணய்யர் குழந்தைகள் எல்லாம் தாயற்றவை என்றாலும் இந்த ராஜாராமன் மட்டுமே தாயற்ற குழந்தை போல் தோன்றுவான். அவன் தாய் இருக்கும் போதே அப்படித்தான் தோன்றுவான். எனவே அவனிடம் அவருக்கு ஒரு கனிவு. அவன் கண்களில் சுடர்விடும் ஏதோ ஒன்றில் அவருக்கு என்னமோ ஒரு மயக்கம். முன்புறம் சிறைத்த குடுமியும் உயர்த்தி கட்டிய சிவப்பு கரையிட்ட துண்டும் மெலிந்து சிவந்த உடம்பில் விலா எலும்புகள் தெரியும் மார்பின் மேல் பூணுனும் காண இவன் ஒரு வேத வித்து என தோன்றும். சாம்புவையர் அவனை கூப்பிட்டு அனுப்பும் பொழுதெல்லாம் ஒன்று அவன் படித்து கொண்டிருப்பான் அல்லது பூஜையறையில் தியானம் செய்து கொண்டிருப்பான். அவன் வந்தவுடன் அவனை எதற்கு அழைத்தோம் என்று மறந்து போகும் சாம்புவையருக்கு. அவனை பார்த்து கனிவாய் சிரிப்பார். அருகே அழைத்து வாஞ்சையுடன் தடவி கொடுப்பார். ரொம்ப அழைச்சிருக்கியே, நன்னா சாப்பிடணும், எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் விளையாடவும் வேணும், கலகலன்னு சிரிக்கணும் என்றெல்லாம் சொல்லுவார். அப்போதும் அவன் மௌனமாக என்று இருப்பான். கிருஷ்ணயருக்கு மட்டும் இதையெல்லாம் பார்க்கும் போது சாம்புவையரின் புத்திர பாக்கியமற்ற குறை மனசுக்கு புரிந்து நெஞ்சம் கனத்து பெருமூச்சு வரும். ராஜாராமன் நன்றாக பாடுவான். அவன் குரல் ஏதோ ஒரு இனிமையான வாத்தியம் போல் ஒலிக்கும். அவன் சங்கீதம் பயின்றதில்லை, இருந்தாலும் ஸ்ருதி சுத்தமாக இருக்கும், தாளம் தவறாது. வரும்போதெல்லாம் ஒரு தடவையாவது அவனை பாடச் சொல்லி கேட்காமல் போனால் வந்த இடத்தில் எதையோ மறந்து வைத்து விட்டதை போன்ற உணர்ச்சி ஊருக்கு போன பிறகு சாம்புவையருக்கு இருக்கும். ராஜாராமன் சொன்னதும் பாடுவான். தயக்கமோ பிகுவோ இருக்காது. ஏதோ தனக்குள்ளே சதா நேரமும் வியாபித்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் நாத பிரவாகத்தை மற்றவர்களும் அனுபவிக்கட்டுமே என்கிற பெருந்தன்மை போல் சட்டென்று ஒரு வாசலை திறந்தது மாதிரி கேட்ட மாத்திரத்தில் கண்களை மூடி வாய் திறந்து ஒரு உபாசகன் போல காணப்படுவானவன். மகிஷாசுரமர்த்தினி சோஸ்திரமும் சுப்பிரமாதமும் அவன் பாடும்போது அவற்றை இயற்றியவனே இவன்தானோ என்று கேட்கிறவர்கள் மயங்குகிற மாதிரி பாடுவான். சமஸ்கிருத உச்சரிப்பு ஸ்பஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தேவாரமோ திருப்புகழோ பாடும்போது தமிழ் உச்சரிப்பும் தெளிவாக இருக்கும். பாடி முடித்ததும் கண்களை திறந்து மௌனமாக அவன் பார்க்கும்போது நான் போலாமா என்று கேட்பது மாதிரி இருக்கும். சில சமயங்களில் கேட்டே விடுவான். பிறருடன் தனது உடனிருப்பு ஓர் அனாவசியம் என்று கருதியது போலிருக்கும் அவன் தோரணை. யாரோ தன்னை எங்கோ அழைப்பது மாதிரியே எப்போதும் அவன் புறப்பட தயாராக இருப்பது போலவே இருப்பான். சாம்புவையர் அப்போதே கிருஷ்ணயரிடம் சொல்லி வைத்திருந்தார். கிருஷ்ணா, 10வது முடிக்கிற வரைக்கும் அம்பி உன் பிள்ளை, அப்புறம் சிதம்பரத்தில் கொண்டு வந்து என்னடா விட்டுடு, அவன் காலேஜ் படிப்பு பூரா என் பொறுப்பு. என்ன சொல்ற நீ, என்ன சொல்றது, நானே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதே மாதிரி 15 வயதில் ராஜாராமனை சிதம்பரத்தில் கொண்டு போய் காலேஜில் சேர்த்து சாம்புவையர் வீட்டில் சாரதமாமி கையில் அவனை ஒப்படைத்தார் கிருஷ்ணய்யர். அப்போதுதான் கிருஷ்ணய்யரே சாம்புவையரின் மனைவி சாரதாவை முதல் தடவையாக பார்த்தார். மாமியை பார்த்தபோது ராஜாராமனுக்கு 5 வருஷத்துக்கு முன் இறந்து போன தாயின் நினைவு வந்தது. அந்த நினைவோடு நெஞ்சில் ஒரு வகையான ஆனந்தமும் வயிற்றில் ஒரு மாதிரியான பயமும் குழம்பி மார்பின் துடிப்பு சட்டைக்கு மேலே தெரிந்து விடுமோ என்ற உணர்வில் கையை வைத்து அழுத்தி கொண்டான் ராஜாராமன். கிருஷ்ணய்யர் சாரதா மாமியிடம் அவனை ஒப்படைத்து விட்டு விடை பெற்றுக் கொள்ளும் போது ராஜாராமன் விம்மி விம்மி அழுதது அவன் மனசுக்கே நியாயமாக இல்லை. அடாஷடே, உங்க மாமா உன்னை சமத்து சமத்தின் வாய ஓயாம சொல்லுவாரே, இவ்வளவுதானா நீ என்று கேலியாக சமாதானம் கூறி அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் மாமி. பட்டுப்புடவையில் மாமியின் மனமும் அவள் உடம்பின் மென்மையும் அவள் மனசின் ஆதரவும் அவள் அணைப்பின் சுகமும் அதுவரை அவன் அனுபவிக்காத ஒன்று. அப்போதும் அவன் மாமியை தன் தாயோடு மனதில் ஒப்பிட்டு பார்த்து கொண்டான்.
தன் தாயை விடவும் இந்த மாமி கொஞ்சம் உயரம், கொஞ்சம் சிவப்பு, கொஞ்சம் அன்பானவள் என்று கூட அவனுக்கு தோன்றியது. ராஜராமனின் தாய் பலவீனத்தாலும் சதா நேரமும் சிறுக சிறுக தன்னை பிடுங்கி தின்னும் நோயினாலும் 2 வருஷத்துக்கு ஒரு பிரசவத்தாலும் பாதிக்கப்பட்டு எப்போதுமே சிடுசிடு என்றிருப்பாள். தன் உடம்பில் எங்கேயோ எப்போதோ வலித்து கொண்டிருப்பது மாதிரி சதா நேரமும் அவள் உதட்டை கடித்து கொண்டே இருப்பாள். அவள் நெற்றியில் உள்ள குங்கும பொட்டு நெற்றி சுருக்கத்தால் கோடு விழுந்தே இருக்கும். இரத்தமற்ற சோகை விருப்பில் பூசிய மஞ்சள் திட்டு திட்டாய் தெரியும். அவளால் எந்த காரியமும் செய்ய முடியாது. சதா நேரமும் கை குழந்தையை அணைத்து கொண்டு அறையில் படுத்திருப்பாள். அவள் உயிரோடு இருக்கும் வரையில் வீட்டில் குழந்தைகள் பாடு ரொம்ப சிரமம்தான். தரை அதிர நடக்கக்கூடாது, அழக்கூடாது, சத்தம் போடக்கூடாது என்றெல்லாம் குழந்தைகளுக்கு கடுமையான உத்தரவு உண்டு. ஒருவேளை ராஜாராமன் இப்படி உருவாக்கியதே அந்த கட்டுப்பாடுகள் தானோ? ரகுபதியும் மற்ற குழந்தைகளும் அவற்றை மீறி அடியும் வசமும் வாங்கியதுண்டு. ராஜாராமன் எப்போதாவது அம்மாவை பார்ப்பதற்காக அரைக்கதவை திறந்து கொண்டு போவான். அப்போதும் மற்ற குழந்தைகளை விரட்டுவது மாதிரியே தன்னையும் அவள் விரட்டுவதால் மனம் சுருங்கிய அனுபவங்கள் தான் இப்போதும் அவன் நினைவில் இருக்கின்றன. வேலைக்காரர்களும் சமையல்கார பாட்டியும் தான் குழந்தைகளை வளர்த்தார்கள் என்று சொல்ல வேண்டும். கிருஷ்ணய்யர் எப்போதாவது கொஞ்ச நேரம் கொஞ்சி விளையாடுவார், அதட்டுவார், புத்தி சொல்வார். ராஜாராமனை பொறுத்தவரை அதற்கெல்லாம் அவசியம் இல்லாமல் இருந்தது. ராஜாராமனை காலேஜில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முதல் நாள் கிருஷ்ணய்யர் அவனை கூப்பிட்டு அனுப்பினார். அவனிடம் குடுமியை எடுத்து கிராப்பு வைத்துக் கொள்ளுமாறு சொன்னார். கடுக்கனும் குடுமியாமாக போனால் மற்ற மாணவர்கள் கேலி செய்வார்கள் என்று அவர் காரணம் சொன்னபோது அவனுக்கு முதல் முறையாக அவரிடம் வெளிப்படையாக கோபம் வந்தது. பூணூலையும் அறுத்து போட்டுட்டு கையில சிகரெட்டையும் பிடிச்சுக்கணும்னு சொல்வேளா என்று அவன் கேட்டதை காண கிருஷ்ணய்யருக்கு பயமாக இருந்தது. முதல் நாள் இப்படி கேட்டவன் அடுத்த நாள் அவனை அவர் பிரியும் போது அழுத காரியம் அவன் மனசுக்கே நியாயமாகப்படவில்லை. அதன் பிறகு குடுமியை பற்றியோ கடுக்கனை பற்றியோ அவனிடம் அவர் பேசவில்லை. அவன் இஷ்டம் என்று விட்டுவிட்டார். அதிலே அவருக்கு கொஞ்சம் பெருமையாக கூட இருந்தது. 2 மாதம் கழித்து கிருஷ்ணய்யர் அவனை பார்ப்பதற்கு சிதம்பரம் வந்தபோது ராஜாராமன் கிராப்பு வைத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அந்த ஆச்சரியத்தோடு அச்சமும் கொண்டார். அந்த அச்சத்தோடு அவன் அருகே வந்து சட்டையின் காலரை நீக்கி இடது தோளை பார்த்தார். பூணல் இருந்தது. மாமி கிராப்பு மட்டும்தான் வச்சுக்க சொன்னான் என்று தலையை குனிந்தவாறு சொன்னான் ராஜாராமன். கிருஷ்ணய்யர் சிரித்தார். உள்ளே இருந்து மாமியின் குரல் மட்டும் கேட்டது. மாமா வந்தன்னு சொன்னார். எல்லாரும் போல நம்ம குழந்தையும் இருக்கணுமே நெக்காசை. எங்க போயிடுறது குடுமி வேணும்னா அப்புறம் வச்சுன்னு போறது. நம்ம அம்பிக்கு கிராப்பும் அழகாத்தான் இருக்கு. கிராப்பு வச்சுருந்ததுனால அவன் ஆச்சாரம் ஒன்றும் கெட்டு போல. இந்த காலத்துல எந்த பிள்ளை 2 வேளையும் சந்தியாவந்தனம் பண்றது, இவ்வளவு பூஜை பண்றது, இவ்வளவு விரதம் இருக்கு, அம்பி இதெல்லாம் ஒன்று விடமாட்டான் என்று சமாதானம் கூறுகிற தோரணையில் சொன்னாள் மாமி. கிராமத்திலேருந்து புறப்படுறச்ச நானும் சொன்னேன், அப்போ கேட்க மாட்டேன்னுட்டன். அப்போவே எனக்கு தெரியும், போய் 1 மாதத்தில் மற்றவாளை பார்த்தா இவன் மாறிடுவான்னு என்றார் கிருஷ்ணய்யர். ஏய் நினைக்கிறாளா, யாரை பார்த்து அவன் மாறி இருக்க மாட்டான். மாமி சொன்னா அதுக்கு மறுவார்த்த கிடையாது என்றார் சாம்பு மாமா. அப்படியே இருக்கட்டுமே, எனக்கும் தான் நான் ஆசைப்பட்டு சொல்றதுக்கு யார் இருக்கா, அவனுக்கும் தான் யாரு? ராஜாராமன் எதற்குமே பதில் சொல்லவில்லை. சாம்புவையர் வீட்டில் ராஜாராமன் வந்த பிறகு ஒரு சோபிதமே குடிபுகிருந்தது. அதற்கு முன்பெல்லாம் விடியற்காலையில் எழுந்து ஹோட்டலுக்கு போனால் மத்தியானம் 1 தடவை வீட்டுக்கு வந்து மௌனமாக சாப்பிடுவதும், திண்ணையில் பாயை விரித்து சற்று தூங்குவதும், பின்னர் மறுபடி ஹோட்டலுக்கு போனால் 2:10 மேல் வீட்டுக்கு வருவதுமாய் இருந்த சாம்புவையர், ராஜாராமனுக்காக அவன் காலேஜுக்கு போகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் 3 வேளையும் சாப்பிடும்போது அவனுடன் இருக்கும் சந்தோஷத்துக்காக வீட்டில் இருப்பதும் சாப்பிடும் போது மற்ற நேரமும் ராஜாராமனை சாக்காக வைத்து கொண்டு மாமியிடம் பேசுவதுமாக இருந்தார். மாமியின் முகத்தை பார்த்து சாம்புவையர் பேசியதே கிடையாது. சுவரை பார்த்து கொண்டோ விசிறி மட்டையின் நாரை பீத்து கொண்டேதான் பேசுவார். தான் இந்த வீட்டில் இல்லாத போது இவர்கள் இருவரும் எப்படி சம்பாஷித்துக் கொண்டார்கள் என்று நினைக்க நினைக்க ராஜாராமனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ராஜாராமன் வந்த பிறகு அவர்கள் இருவருக்கும் இடையே அவன் ஒரு பாலமானான். சாம்புவையர் வீட்டு கூடத்தில் தாய கட்டமும் சொக்கட்டான் கட்டமும் சிமெண்டிலேயே பதிக்கப்பட்டிருக்கும். பகலெல்லாம் மாமியும் அக்கம் பக்கத்து பெண்களும் இங்கே கூடி விளையாடி கொண்டிருப்பார்கள். இப்போது லீவு நாட்களில் மாமி, மாமா, ராஜாராமன் மூவரும் தாய விளையாடுகிற அளவுக்கு அவன் அவர்களை மத்தியில் 18 வருஷமாக இருந்த இறுக்கத்தை தளர்த்தி இருக்கிறான். ராஜாராமன் அங்கு வந்து சேர்ந்த போது மாமிக்கு 35 வயது இருக்கும். ஒரு நாள் மத்தியானம் காலேஜிலிருந்து வந்தபோது கூடத்தில் மாமியுடன் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்த அக்கம் பக்கத்து கல்யாணமாகாத கன்னி பெண்கள் நடுவே அவளை வித்தியாசம் காண முடியாத இளமையுடன் அவள் இருப்பதை காண ஆச்சரியம் கொண்டானவன் ராஜாராமனை ஒரு வாலிபனாக கருதி அங்கிருந்து போய்விடுவதா, ஒரு சிறுவனாக கருதி அவனையும் விளையாட அழைப்பதா என குழம்பி அந்த பெண்கள் தயங்கி நின்றபோது எங்க அம்பி வந்துட்டான் என்று அப்படியே ஆட்டத்தை விட்டு எழுந்து விட்டாள் மாமி.
நீங்க விளையாடுங்க மாமி என்று கூறி தன் அறைக்கு போனான் ராஜாராமன். அவனை தொடர்ந்து வந்த மாமி, நீயும் வாய விளையாடலாம் என்று அழைத்த போது அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். நான் பொம்மை நாட்டிகளோட எல்லாம் விளையாடுறதில்லை, என்னோட மட்டும் விளையாடுறியே, நீங்க எனக்கு அம்மா மாதிரி என்று சொன்ன போது மாமி மனசுள் கரைந்து போனாள். அதை சொன்னதும் அவன் முகம் சிவந்து தலை கவிழ்ந்து நின்றான். திடீரென்று அவன் வளர்ந்து விட்டது மாதிரியும் பெரிய மனிதனாகி விட்ட மாதிரியும் அவனை உற்று பார்த்த மாமிக்கு தோன்றியது. முகம் குனிந்த நிலையில் அவனது மோவாயிலும் மேல் உதட்டிலும் லேசான பூமையில் அரும்பி இருந்ததை அவள் பார்த்தாள். ஆனாலும் அந்த உதடுகளின் பவழச் சிவப்பால் அவன் இன்னும் குழந்தை என்றே அவளுக்கு தோன்றியது. உன்ன மாதிரி குழந்தைக்கு அம்மா இருக்க கொடுத்து வைக்கணுமேடாம்பி என்று அவன் கன்னத்தை வழித்து திருஷ்டி வழித்தாள் அம்மாமி. சாம்பு மாமாவுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகளை எல்லாம் வாய்விட்டு சொல்ல வராது. அவர் தன் மனசால் ராஜாராமனை மகனாக சுவீகரித்து ரொம்ப நாளாகி விட்டது. இப்போது கொஞ்ச நாட்களாய் கிருஷ்ணயரிடமே சொல்லி அவனை சுவீகாரம் எடுத்து கொள்ளலாமா என்றொரு ஆசை. கிருஷ்ணயர் அதற்கு சம்மதிப்பாரோ என்ற பயம். சுவீகாரம் என்று எடுத்துக்கொண்டால் தானா என்று அந்த பயத்தினால் ஏற்படுகிற சமாதானம். இவன் நிரந்தரமாக இந்த வீட்டில் இப்படியே இருப்பதற்கு ஏதோ ஒரு வழி செய்தால் போதும். இன்னும் 2 வருஷத்தில் இவனுக்கு படிப்பு முடிந்துவிடும். அதன் பிறகு இங்கேயே ஏதாவது பெரிய உத்தியோகமாக பார்த்து வைத்து அவனது இருப்பை இங்கேயே நிரந்தரமாக்கி கொண்டால் என்ன என்கிற பேராசை. அதெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறத்தான் போகிறது என்கிற கற்பனையிலேயே மிதந்து கொண்டிருந்தார். சாம்பு மாமா சாரதா மாமியின் இத்தனை வருட தாம்பத்திய வாழ்க்கையில் அவர்கள் இருவருக்கும் பொதுவாய் அவர்கள் இருவருடைய உணர்ச்சிகளையும் தன் வசம் ஈர்க்கத்தக்க ஒரு பொதுவான ஜீவன் இல்லாத காரணத்தினாலேயே வெகுநாள் வரை சுவரிலும் ஓட்டு வளையிலும் அப்படி ஒரு ஜீவனை தேடிக்கொண்டு பேசுவது மாதிரி ஒரு வீட்டிலேயே வெகு தூரம் அவர்கள் விலகி இருந்த நிலைமையை மாற்றி நடுவே வந்து அந்த தூரத்தை குறைத்து அவர்கள் நேருக்கு நேர்முகம் பார்த்து பேசவும் அந்த பொதுவான ஜீவனை பற்றி தங்களது சந்தோஷத்தையும் கவலைகளையும் பரிமாறிக்கொள்ளவும் அவன் ஒரு வாய்ப்பாக ஆனது அவர்களது வாழ்க்கையின் நியதியே. ஆகிப்போன சூன்யத்தை போக்கி இருக்கிறதல்லவா அந்த நியதி. சாம்புவையர் சிரித்து கூட சாரதா மாமி பார்த்ததில்லை. அவருக்காக என்று அவள் எவ்வளவு சிரத்தையுடன் சமைத்து போட்டாலும் நன்றாயிருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொல்லி அவள் கேட்டதில்லை. அதே மாதிரி ஒரு நாளைக்கு உப்பே போடாமல் சமைத்தாலும் அல்லது கை தவறி 2 தடவை உப்பை கொட்டியிருந்தாலும் என்ன இப்படி இருக்கேன்னு ஒரு முனகலையோ முகச்சுளிப்பையோ கூட அவள் அவரிடம் கண்டதில்லை. பின் அவளாகவே சாப்பிடும்போது அதை கண்டுபிடித்து எனக்கு வாய்த்தது இப்படி ஒரு பரபிரம்மம் என்று பெருமூச்செறிந்து கொள்வாள். அதே விதமாய் அவளும் தனது தேவைகள் என்ன என்பதையும் அவரிடம் உரிமையுடன் கேட்பதில்லை. அடுக்களையின் உள்ளிருந்து வேலையும் காரியமாக இருக்கையில் ஏதோ பாட்டு பாடுகிற ஸ்தாயில் நேற்று மத்தியானம் புடவைக்காரன் வந்ததையும் அவன்கிட்ட 2 புடவைகள் எடுத்ததையும் அதுக்கு 150 ரூபாய் பணமாறது என்பதையும் தனிமையில் சொல்லி கொண்டிருப்பாள். அன்று மாலையோ அல்லது அடுத்த நாளோ மாமி கூடத்தை கடக்கும் போதோ அல்லது எதையாவது கொண்டு மாமாவின் முன்னால் வைக்கும் போதோ மோட்டு வளையையோ சுவரையோ பார்த்து கொண்டு மாமா சொல்வார், மாடத்தில் 200 ரூபா வச்சிருக்கேன், புடவைக்காரனுக்கு கொடுக்க, எதுக்கும் மேலே 50 ரூபாய் இருக்கட்டும். மாமி புடவை என்றால் பட்டுதான் கட்டுவாள், நகை என்றால் வைரம்தான் அணிவாள். அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் பார்த்து அவளுக்கு என்னங்கிறதுக்கு முன்னால நினைச்சதெல்லாம் வாங்கித்தர ஆத்துக்கார் இருக்க, இங்கன்னா ஒரு புடவைக்கும் துணிக்கு என்ன சண்டை நடக்கிறது என்று பாராட்டாகவும் வயிற்றுச்சலாகவும் பொறாமைப்படும்படி மாமி வாழ்கிறாள். என்றாலும் மாமாவும் மாமியும் கோவிலுக்கோ திருவிழாவுக்கோ படைத்தெருவுக்கோ கல்யாணத்துக்கோ ஒன்றாக வெளியே போய் யாரும் பார்த்ததில்லை. வீட்டிலும் ஒரு இடத்தில் ஒன்றாக அவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததையும் யாரும் கண்டதில்லை. அவர்களது அந்தரங்க வாழ்க்கை அவர்களுக்கே ஒரு ரகசியமாக நடந்தது. என்றைக்காவது ஒரு நாள் திண்ணையில் கொசுவலை கட்டி 2 விசிப்பலகைகளின் மீது விரித்த மாமாவின் படுக்கை நள்ளிரவில் சில நேரம் காலியாக கிடக்கும். அதை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சியவர் மாதிரி விடுகிற நேரத்திலாவது அதில் வந்து படுத்துக்கொண்டால்தான் மாமாவுக்கு நித்திரை முறும். இப்படி வாழ்ந்த மாமாவும் மாமியும் ராஜாராமனை முன்னிட்டு அவன் இரவெல்லாம் கண்விழித்து பரீட்சைக்கு படிக்கிறான் என்ற காரணத்தால் பாவம் குழந்தை கண்விழிச்சு படிக்கிறப்போ தாங்கள் தூங்குறது நியாயம் இல்லைங்கிறதுக்காக கூடத்தில் உட்கார்ந்துட்டு விடிய விடிய தாயம் விளையாடுவார்கள், சொக்கட்டான் விளையாடுவார்கள். இடையிடையே பிளாஸ்கில் இருந்து டீயோ காஃபியோ ஆற்றி கொண்டு போய் ராஜாராமனுக்கு கொடுத்து விட்டு வருவாள் மாமி. நீங்களும் தான் கண்மொழிச்சின்றிருக்கேன் என்று அவருக்கும் கொடுப்பாள், நீயும் தான் அமைச்சின்றிருக்க என்று அவளையும் அவர் உபசரிப்பார். உள்ளறையில் மேஜை விளக்கில் முறை அருகில் முகம் கவிழ்ந்து படித்து கொண்டிருக்கும் ராஜாராமனை கூடத்திலிருந்து இவனால் வந்த வாழ்வல்லவா என்று நன்றி உணர்ச்சி பொங்கும் கண்களால் பார்ப்பாள் மாமி. இதை பாரு தாயம் 12க்கு உன் கையை வெட்ட போறேன் என்று வழக்கமான ஸ்தாயியில் உற்சாகமாக கூவியவாறு உள்ளே உள்ளங்கையிலும் தாயக்கட்டையை கடகடவென்று உருட்டுவார் சாம்பு. ஷோ அம்பிக்கு உதவிக்காக நம்ம கண் முழுக்கிறமாகும், கொஞ்சம் மெதுவாகத்தான் பேசுங்கோ என்று செல்லமாய் கண்டிப்பாள் மாமி. ராஜாராமனின் அறையில் விளக்கறிந்தால் அந்த வீடு முழுவதும் விளக்கெறியும்.
அவன் விழித்திருந்தால் அவர்களும் விழித்திருப்பார்கள். அவன் கண்கள் சிறிதே கலங்கினால் அவர்கள் இருவருக்குமே மனம் கலங்கி போகும். அவன் முகம் சற்றே வாடினாலும் அந்த வீடே கலையிழந்து போகும். அவனுக்காக, அவனது சந்தோஷத்துக்காக அவனது முகத்தை பார்த்து கொண்டே அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் மனசே கலங்க போகிற மாதிரி அடிக்கடி அவன் முகம் ஆடிவிடும். அதற்கான காரணத்தை கேட்காமலே அவர்களும் வாட்டம் கொள்வார்கள். பின்னர் அவன் மகிழ்வுறுவதே அவர்களை மகிழ்விக்கத்தான் என்பது மாதிரி அவன் மாற அவர்களும் மாறுவார்கள். மாமியின் அன்பும் மாமாவின் பரிவும் புறத்தே அவனை எவ்வளவு மாற்றியிருந்த போதிலும் அவன் கிராமத்தில் இருந்தபோது எப்படி இருந்தானோ அதே மாதிரி தன்மை கொண்டு பூஜை அறையிலோ படிக்கும் அறையிலோ தான் அவன் பொழுது பெரிதாக கழித்தான். அவன் அடிக்கடி கடுமையான விரதங்களை அனுஷ்டிப்பான், உபவாசம் இருப்பான். அப்போதெல்லாம் எதற்கு என்று தெரியாமலேயே அவர்களும் விரதம் அனுஷ்டிப்பார்கள், உபவாசம் இருப்பார்கள். அம்பி பரீட்சை எழுத போகிறான். மாமியும் மாமாவும் காலையில் குளித்துவிட்டு ஜோடியாக கோவிலுக்கு போகிறார்கள். இவ்வளவு காலமாய் இல்லாத இந்த காட்சி தெருவே வேடிக்கை பார்க்கிறது. தன் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு கூட அந்த நடராஜர் முன் இவர்கள் மாதிரி இன்னொரு ஜோடி உருகி நின்று பிரார்த்தனை செய்ததில்லை. அவன் புறப்படுவதற்கு முன் அவசரமாக பிரசாதத்துடன் கோவிலிலிருந்து ஓடி வந்து இருவரும் ஒரு சேர அவனை வாழ்த்தி ஆசீர்வதிப்பார்கள். அவன் அவர்களை நமஸ்கரித்து எழும்போது இருவரும் அவன் மேலேயே கரைந்து பெருகி தழுவி நிற்பார்கள். ஆனால் ராஜாராமனோ இவ்வளவு உணர்ச்சி பிரவாகத்தின் இடையிலேயும் ஒட்டாதவன் மாதிரி நீரில் மிதக்கும் நெய் போல நான் போலாமா என்று விடை பெற்றுக் கொள்ளும் அவசரத்தில் இங்கே வாழ்கிறவனாக இருந்தான். எந்த நேரமும் யாரோ அவனை அழைத்து கொண்டிருப்பது போலவும் அந்த அவசரத்தில் மற்றவர்களின் அன்பு பிடியில் சிக்கி சில நேரம் இவர்களுக்காக இருப்பது போலவும் எப்பவும் பறக்க தயாராய் சிறகு விரித்து நிற்கும் பறவையைப் போல தனது தனிமையில் நிலை பெற தவித்துக் கொண்டிருப்பவனாகவே அவன் தோன்றினான். அது உண்மையெனில் பாவம், இந்த தம்பதிகள் அவன் மீது தம் இச்சையாய் தாங்கள் வைத்து வதைப்படும் பாசமெல்லாம் எவ்வளவு வீண் என்று நினைக்கக்கூட நிதானமற்று அவ்வித நிதானிப்பால் இங்கே இந்த உணர்ச்சிகள் தடைபட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் விளைந்த அவசரத்தோடு தங்கள் உணர்ச்சிகளை அவன் மீது பொழிந்தனர். ராஜாராமன் பிஏ பரீட்சை எழுதிவிட்டான். கல்லூரியும் மூடியாகிவிட்டது. நாளை அவன் கிராமத்துக்கு போகப் போகிறான். இப்போதே லீவு விட்டு 10 நாட்களாகிவிட்டது. இந்த 4 வருஷத்தில் எத்தனையோ தடவை அவன் லீவுக்கு கிராமத்துக்கு போயிருக்கிறான். கல்லூரி திறக்கும் தேதிக்கு முதல் நாளே அவன் வந்து விடுவான் என்கிற நிச்சயம் இருந்த அந்த சமயங்களிலேயே அவன் இல்லாதது மறுபடியும் சுவரையும் போட்டு வளையையும் பார்த்து கொண்டு காலங்கழிக்கப் போகிற அந்த தனிமையை எண்ணி மாமி தவித்து போவாள். ஆனால் இப்போதோ அவன் படிப்பை முடித்து கொண்டு போகிறான். இனிமேல் எப்பொழுது வருவான் என்பதற்கு ஒரு தேதி கிடையாதே. எப்போதாவது வருவான் என்கிற நம்பிக்கையில் எப்போது எப்போது என்று இனிமேல் காத்திருக்க வேண்டியதுதானா என்று நினைக்க நினைக்க மாமிக்கு இந்த வாழ்க்கையே ஒரு நிலையற்ற மாயை என்று தோன்றுகிறது. இவனை தன்னோடு நிலையாக நிறுத்தி கொள்ள தனக்கு ஒரு நியாயம் இல்லையே என்று நினைக்க நினைக்க ஆத்திரம் வருகிறது. அவருக்கு என்ன, நினைத்தால் ஒரு நடை ஓடி போய் பார்த்து விட்டு வந்து விடுவார் என்பதை எண்ணி எண்ணி பார்க்கும்போது அவள் நெஞ்சம் பொறாமையால் எரிகிறது. அவருக்கு இந்த கிராமத்தோட ராஜராமன் இல்லாமலேயே உறவு. எனக்கு ராஜராமன் இல்லாட்டா இவரோடையே உறவு கிடையாதே, என்ன உறவு? கையாளாதவா தன்னைத்தானே ஏமாத்தி கொள்ற அசட்டுத்தனம்தான். ஆயுசு காலம் வழியிலும் சுமந்தாலும் அந்த 10 மாசம் வயிற்றில் சுமந்தாதான் உறவு என்றெல்லாம் எண்ணி முந்தானை நனைய நனைய கண்ணையும் மூக்கையும் துளைத்து கொண்டு கலங்குகிறாள் மாமி. ஆனால் இந்த கலக்கத்தை கூட அவள் யாரிடமும் காட்டிக்கொள்ளவில்லை. சிரிப்பவருடன் சிரிக்கிறாள், பேசுபவருடன் பேசுகிறாள். மறுநாள் காலை ராஜாராமன் ஊருக்கு போகிறான். அன்று பூராவும் அவளுக்கு வேலை. ஆனால் அம்பி லீவு நாளில் மாமிக்கு ஒத்தாசையாக கூடமாட வேலைகள் செய்வான். அவள் எவ்வளவுதான் வேண்டாம் என்று தடுத்தாலும் எல்லா வேலைகளும் செய்வான். தண்ணீர் இறைப்பான், மாமி தள்ளி தள்ளி விட ஆட்டுக்கல்லில் மாவு அரைப்பான். அன்றைக்கும் அதே மாதிரிதான் மாமிக்கு ஒத்தாசையாக இருந்தான். என்றுமில்லாத அதிசயமாய் அன்று மாலை அவன் கோவிலுக்கு போனான். அவன் சுவாமியை பூஜை அறையில் தான் சேவிப்பானே தவிர கோவிலுக்கு போனதே இல்லை. அன்றைக்கு மட்டும் ஏனோ போனான். அவன் கோயிலிலிருந்து வீடு திரும்பியதை யாரோ பார்த்ததாக சொன்னார்கள். ஆனால் அவன் வீடு திரும்பவே இல்லை. அவன் எங்கே போனான் என்று எவருக்குமே தெரியாது. மறுநாள் சாம்பு மாமா மட்டும் தான் அறிந்த தெய்வங்களின் பெயரையெல்லாம் மனத்தில் ஜபித்தவாறு கிராமத்துக்கு ஓடினார். அங்கே அவன் இல்லாதது கண்டு கிருஷ்ணயரையும் அழைத்து கொண்டு சிதம்பரத்துக்கு ஓடி வந்தார். எதிரில் படுபவர்களையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு அவனை தெரியுமா தெரியாதா என்று கூட யோசிக்காமல் ராஜாராமனை பார்த்தடா ராஜாராமனை என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். கோயிலை போய் தேடினார். குளங்களையெல்லாம் சுற்றி வந்தார். அவரது கனத்த குரல் ஊரெல்லாம் சுற்றி சுழன்று ஒலித்து கொண்டே இருந்தது. சார், எங்க ராஜாராமனை பார்த்தேடா. கிருஷ்ணயருக்கு சாம்புவையரை பார்க்க பார்க்க வருத்தமாக இருந்தது.
நீ இப்படி மனசு அதைரியப்படக்கூடாது. அவன் மகா புத்திசாலி, அவனுக்கு ஒன்றும் ஆயிடாது, அவன் நிச்சயம் வந்துடுவான் என்று சாம்புவயருக்கு கிருஷ்ணய்யர் சமாதானம் கூறினார். ஒரு வாரத்துக்கு பிறகு சாம்புவயரையும் அழைத்து கொண்டு கிருஷ்ணய்யர் அந்த பகுதியிலேயே மிகவும் பிரசித்தமான ஒரு ஜோசியரிடம் ராஜாராமனின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போனார். ராஜாராமனின் ஜாதகத்தை பார்த்துவிட்டு அந்த ஜோசியர் வானளாவ புகழ்ந்தார். இது உங்கள் பிள்ளையோட ஜாதகம்னு சொல்கிறேன், இது யாருக்குமே பிள்ளையா இருக்கிற ஜாதகம் இல்லை சுவாமி, பெத்தவா இதை தான் பிள்ளைன்னு நினச்சிட்டு இருந்தா அது அவன் மாயை, உங்கள் மாயையை கட்டிண்டு நீங்களே அழுங்கோன்னு இந்த ஜாதகக்காரன் விலகி போயிடுவான். இந்த ஜாதகத்துக்குரிய ஒரு ரிஷி, அவனுக்கு ஒரு குறவும் இல்லை, கவலையை விட்டுட்டு பொறுமையாக இருங்கோ என்று பேசிக்கொண்டே இருந்தார் ஜோசியர். எங்கு போயிருப்போம், எங்கோ வருவோம் என்று சாம்புவையர் பரிதாபமாக கேட்டபோது ஜோசியர் சிரித்தார். நீங்கள் ஜோசியம் பார்க்க வந்தடா, குறி கேட்க வந்தடா, இந்த ஜாதகத்தை பார்த்து பலனை சொன்னேன், இதுக்கு பேர் ஜோசியம், ஜோசியம்தான் சத்தியம், இதுக்கு மேலே நான் எதுவும் சொன்னால் ஹேஷ்யம், ஹேஷ்யம் வலிச்சாலும் உண்டு இல்லைன்னாலும் இல்லை, அப்படி ஹேஷ்யமாக உங்களுக்கு சொல்கிறதுனா அவன் வந்தாலும் வரலாம் வரலன்னாலும் இல்லை. சாம்புவையருக்கு வந்த கோபத்தில் துண்டை உதறிக்கொண்டு எழுந்தார். என்ன வார்த்தை சொல்லுவதென்று அவரது உதடுகள் துடித்தது. நீரும் உம ஜோசியமும் உம ஜோசியத்தை கொண்டு போய் உடப்புல போடும் என்று அவர் முகத்துக்கு நேரே கை நீட்டி வைத்துவிட்டு கிருஷ்ணயருக்காக கூட காத்திராமல் தெருவில் இறங்கி நடந்தார் சாம்பு. சாம்பு சாம்பு என்று கத்திக்கொண்டே போன பின்னால் ஓடி வந்தார் கிருஷ்ணயர். கோபமும் துயரமும் கொண்டு யாரையோ போய் அடிக்கப் போகிறவர் மாதிரி, எதையோ போட்டு உடைத்து நொறுக்கு போகிறவர் மாதிரி பரபரத்து ஓடிக்கொண்டிருக்கும் சாம்பு உயரை எட்டி பிடித்தார் கிருஷ்ணயர். அவரது உணர்ச்சிகள் சமரம் படும்படியாக ஆதரவாக அவரது முதுகில் தட்டி கொடுத்தார். இந்த மாதிரி சமயத்துல தான் நாம கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும், ஜோசியர் சொன்னதுல என்ன தப்பு, அவன் எல்லா பிள்ளைகளையும் போலவா இருந்தான், அவ்வளவு ஞானஸ்தனவும் பக்திமானவும் சின்ன வயசுல இருந்தே அவன் இருந்ததை பாக்குறச்சே, அப்பவே எனக்கு மனசுல ஒரு பயம் தோணும், எங்க இது அல்பாயுசுல போயிடுமோன்னு ஒவ்வொரு சமயமும் திக்குன்னு அப்படி ஒரு பயம் வரும் எனக்கு. ஏதோ ஆண்டவன் நம்ம அப்படிலாம் சோதிக்கல, எங்கேயோ அவன் உயிரோட இருக்காங்கிற நம்பிக்கை நமக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்காக ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டானே, அதுக்காக நாம சந்தோஷப்படணும் என்று தைரியமாக ஆனால் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு சாம்புவயருக்கு சமாதானம் சொன்னார் கிருஷ்ணய்யர். இப்போது சாம்புவயருக்கு கிருஷ்ணய்யரின் மீதே கோபம் வந்தது. நேக்கன்னடா, நானா பெத்தேன், நானா வளர்த்தேன், நான் பெத்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்போனோ, துரோகி ரிஷியா, ரிஷி துரோகிடாம ஒரு கடமைக்காக இப்படி பதறின்னு இருக்கேன், என் கையில ஒப்படைச்சியே, இந்தாடா உன் பிள்ளை, உன் பிள்ளைன்னு உன் கையில திரும்பி ஒப்படைச்சுட்டு ஜன்மத்துக்கும் அவன் முகத்துல முழிக்கிறது இல்லைன்னு திரும்பி இருப்பேன்டா, அதுக்கு வழி இல்லாம என் பிள்ளை எங்கன்னு நீ வந்து கேட்க குத்தம் பண்ண மாதிரி நான் தெரு திருவா அலையறேனே, எல்லாம் ஏன் தலையெழுத்துடா தலையெழுத்து என்று இரண்டு கைகளாலும் தலையில் அடித்து கொண்டு நடுத்தெருவிலேயே ஓவென்று அழலானார் சாம்புவையர். கிருஷ்ணய்யருக்கு ஒன்றும் புரியவில்லை. சாம்புவையர் தெருவெல்லாம் அழுது கொண்டே வந்தார். அவருக்கு சமாதானம் கூறுகின்ற வீண் முயற்சியை கிருஷ்ணய்யரும் கைவிட்டு விட்டார். இருவரும் சாம்புவையரின் வீட்டுக்கு வந்தார்கள். சாரதா மாமி கண்ணிலேயே படவில்லை. அடுக்கலையிலிருந்து அடிக்கடி விம்முகின்ற குரலும் தலையில் அடித்து கொள்கிற சத்தமும் கேட்டது. அந்த வீட்டின் சூழலிலேயே ஒரு அச்சானியம் கவிந்திருந்தது. சாம்புவையர் கூடத்தில் வெறும் தரையில் உட்கார்ந்து சுவரில் சாய்ந்து எதிர்ப்புற தூணில் காலை உதைத்து கொண்டு பிடரியில் கீழே கைகளை கோத்து கண்களை மூடியவாறு நாளெல்லாம் உட்கார்ந்திருந்தார். அவர் தன்னுள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி அப்படியே கல்லாகி விடுவாரோ என்பது போலிருந்தது அந்த தோற்றம். தரையில் குடையை ஊன்றியவாறு கிருஷ்ணய்யர் வெகு தூரம் நின்றிருந்தார். பின்னர் தானாகவே வந்து ஊஞ்சலிலே பலகையில் உட்கார்ந்து கொண்டார். அப்புறம் எழுந்து அடுக்கலையை நோக்கி நடந்தார். அடுக்கலை வாசலருகே தான் வந்து நின்றதை கூட கவனிக்காமல் தலைவிரி கோலமாய் மூலையில் சரிந்து கிடந்த மாமியை பார்த்து அவருக்கு மனசை பிழிந்தது. தொண்டையை கனைத்து கொண்டார். அவர் அங்கு வந்து நிற்பதை கண்டதும் மாமி முகத்தை புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு அழுதாள். இதெல்லாம் என்ன, நீங்க அவனை எவ்வளவு அன்பா வளர்த்தேன்னு எனக்கு தெரியும், இப்படி அவன் போயிட்டதுனால உங்க மேல ஒன்னும் பழி வந்துடாது, நாம ஏன் கண்டபடி முடிவுக்கு வரணும், எனக்கு என்னமோ அவன் எப்படியும் திரும்பி வந்துடுவான்னு தோன்றது, நிச்சயமா அவன் உயிரோட இருப்பான், நீங்க வருத்தப்படாதீங்கோ என்று மிகவும் ஆதரவாக கூறினார் கிருஷ்ணய்யர். இந்த பாவி உசுறு என்னத்துக்கு இருக்குன்னு நான் வருத்தப்படுறேன் என்று மார்பில் அரைந்து கொண்டாள் மாமி. கிருஷ்ணய்யர் தலையை குனிந்தவாறு திரும்பி நடந்தார். தான் அங்கு இருக்கும் வரை அவர்கள் சமாதானம் அடைய மாட்டார்கள் என்று நினைத்தார். வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த அதே நிலையிலேயே சமைந்து விட்ட சாம்புவையரை பார்த்து அப்போ நான் வரட்டுமா என்றார் கிருஷ்ணய்யர். பதில் இல்லை. சாம்பு நான் போயிட்டு வரேன், ராஜாராமன் வந்ததும் உனக்கு கடுதாசு போடுறேன், இங்க வந்தாலும் நீ எனக்கு எழுது, நான் எழுதினா நீ அப்போ வருவல்ல என்று குழந்தையை கொஞ்சுவது மாதிரி கேட்டார் கிருஷ்ணய்யர்.
கண்களை திறந்து கூட பார்க்காமல் இரு கைகளையும் ஓசையிழ தட்டியவாறு கூப்பி ஒரு பெருத்த சிரிப்புடன் கும்பிட்டார் சாம்பு. அதன் பிறகு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சாம்பு வயரை சவமாக கூடத்தில் கிடத்தி வைத்திருக்கும் போது பதிலுக்கு கும்பிட கிருஷ்ணையர் வந்தார். அப்போதுதான் ராஜாராமன் பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகியிருந்த செய்தியையும் அவர் அறிந்தார். அந்த ஒரு வருஷம் சாம்பு வயரையும் சாரதா மாமியும் வாழ்க்கையை ஒரு தண்டனை மாதிரி கழித்தார்கள். முன்பெல்லாம் சாம்பு வயர் மோட்டு வலையை பார்த்து கொண்டு பேசுவார். இந்த ஒரு வருடத்தில் அவர் மூட்டு வலையையும் சுவரையும் வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டு மட்டுமே இருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சாரதா மாமி உயிருள்ள பிரேதமாக அந்த வீட்டுக்குள்ளேயே உலாவி வந்தாள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கூட அவளை பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டது. சாவதற்கு சற்று முன் சாம்பு வையர் தன் தலையை அவள் மடியில் சாய்த்து கொள்ள விரும்பினார். அப்படி ஒரு குழந்தை மாதிரி அவரை மடியில் கிடத்தி கொண்டிருக்கும் போது அவள் முகத்தையே ஒரு கடைசி தரிசனமாக கண்டவாறு அவர் கூறிய இறுதி வார்த்தை, எனக்கு யார் மேலேயும் கோவமில்லை, நீயாவது என்னை மன்னிச்சிடும். சாம்பு வையரின் மறைவுக்கு பிறகு அவர் பாதியிலேயே விட்டு சென்ற லௌகீக காரியங்கள் அனைத்தையும் தானே முன்னின்று நடத்தி வைத்தார் கிருஷ்ணையர். அதன் பிறகும் எப்போதாவது ஒரு முறை வந்து அவளை பார்த்து செல்வார். அவர் வரும்போதெல்லாம் திண்ணையிலேயே உட்காருவார். மாமி கதவுக்கு பின்னாலேயே நிற்பாள். ஒவ்வொரு தடவை வரும்போதும் ராஜாராமன் வந்து விடுவான் என்கிற நம்பிக்கையை அவளுக்கு தெரிவித்து விட்டு போவார். ஆனால் அந்த ராஜாராமன் நிஜமாகவே ஒரு நாள் கிராமத்துக்கு திரும்பி வந்தபோது அந்த செய்தியை அவளிடம் ஓடி வந்து சொல்வதற்கு கிருஷ்ணையர் இல்லை. அவர் இல்லை என்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு வருஷம் ஆகப்போறதே அவருக்கு என்னவாச்சோ என்று ஏதோ யோசனையில் எண்ணிய மாமி ஒரு நாள் காரியஸ்திரை அழைத்து கிருஷ்ணையரின் கிராமத்துக்கு போய் பார்த்து வர சொன்னாள். சாயங்காலம் கிராமத்திலிருந்து வந்த காரியஸ்தர் கிருஷ்ணையர் போய்விட்டதையும் ராஜாராமன் வந்து விட்டதையும் சொன்னார். கிருஷ்ணையரின் பெண் மக்களில் ஒருத்தி கணவனுடன் கல்கத்தாவில் இருப்பதாகவும் அவர்கள் தட்சிணேஸ்வரத்திற்கு போயிருந்த போது கங்கை நதியின் கரையிலே நதியின் மிதந்த படகுகளை வேடிக்கை பார்த்தவாறு காவியும் தாடியுமாய் ராஜாராமனை கண்டதாகவும் முதலில் அவனிடம் தமிழில் பேச்சு கொடுத்து அவன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்று அறிந்து பிறகு அவனை கிருஷ்ணையரின் இரண்டாவது புதல்வன் ராஜாராமன் என்று அடையாளம் கண்ட விதத்தையும் ஆதியோந்து அந்தமாய் கூறினார். பின்னர் ரகுபதியே கல்கத்தாவுக்கு போய் அவனை அழைத்து வந்ததையெல்லாம் சொன்னார். அவனுடைய துறவரத்தை கலைக்காமல் அவனது விருப்பப்படியே இருக்கலாம் என்று வாக்குறுதி தந்ததனாலேயே அவன் ரகுபதியுடன் வர சம்மதித்தான் என்பதையும் கூறினார். கிராமத்தில் அவனுக்கென்ற ஆசிரமம் மாதிரி ஒரு கொட்டகை கட்டி தந்திருப்பதாகவும் அதன் உள்ளே அவன் சாமியாராகவே வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் பயமும் பக்தியும் கலந்து சொன்னார் காரியஸ்தர். சாரதா மாமிக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை. காவிரி ஆற்றங்கரையில் இந்த பக்கம் படித்துறை, அதையொட்டின அந்த மண்டபம். இந்த மண்டபத்தில் அந்த காரை உதிர்ந்த வடவண்டை தூண் ஓரமாக சுவரை பிளந்து கொண்டு மரமாகவே வளர்ந்துவிட்ட எருக்கு. அது உதிர்த்த சில பழுப்பு இலைகளின் நடுவே காலஞ்சென்ற மகாராஜ ராஜஸ்ரீ கிருஷ்ணையரின் கனிஷ்டகுமாரனும் இளந்துறவியும் ராஜாரானுமாகிய நான். ஆமாம், நான் தான். நான் என்கிற அகந்தையாம். அந்த அகந்தை எனக்கு ரொம்ப உண்டு. நான் தான் அகந்தை. அகந்தை தான் நான். என்னை வைத்துதான் நான் எல்லாவற்றையும் அறிகிறேன். என்னிலிருந்து விலகியும் என்னை வைத்து தான் நான் என்னையே அறிகிறேன். அதோ ஆற்றின் அந்த பக்கம் அக்கறை மேட்டில் வரட்டிகள் அடுக்கி கடைக்கட்டைகள் பரப்பி அந்த விறகு குவியலின் இடைவெளியிலும் அடுக்கடுக்காய் கரிந்து சாம்பலாய் உதிர்ந்து உள்ளே கனியும் வரட்டிகளின் இடுக்குகளிலும் சிவப்பாய் ஆரஞ்சாய் நெருப்பாய் தழல் பொறிகள் பறக்க எரியும் சிதையுள் நிணமும் சதையும் உருகி எலும்பின் சட்டகங்கள் நெக்குவிட கம்பீரமாக துயில்கிறானே ராஜாராமன். அதனுள் நான் இல்லை, அகந்தை இல்லை, ராஜாவும் இல்லை, ராமனும் இல்லை. ஆனால் எல்லா ராஜாவும் எல்லா ராமனும் எல்லா அகந்தியும் எல்லா நானும் எல்லா இடங்களிலும் இப்படித்தான். ரொம்ப காலமாக இப்படித்தான். இன்னமும் ரொம்ப காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் இப்படியேதான். இது மாதிரி மனசின் நமைச்சலில் எப்போதும் எனக்கு சிரிப்பு வரும். சிரிக்கும் போது பீடி புகையின் ஒரு இழை தொண்டைக்குள் இறங்கி இருமல் இருமல் வந்து புரைக்கு ஏறிடுத்து அதோட சிரிப்பும் வராது. நான் பீடி குடிக்கிறேன். கிருஷ்ணையரின் கனிஷ்டகுமாரன் ராஜராமன் பீடி குடிக்கிறார். இதெல்லாம் என்ன கிரகச்சாரம்? ராஜாராமனுக்கு வருத்தம். அவன் அப்பா இல்லையேன்னு இருந்து இதெல்லாம் பார்த்தார்னா அதை கற்பனையிலே கண்டு ஒரு சிரிப்பு. அவரையும் இதோ எரியறதே இதே மாதிரி தான், இதே இடத்துல தான் வச்சரிச்சிருப்பா. கிருஷ்ணையரோட அப்பாவை அம்மாவை தாத்தாவை பாட்டிய அவருக்கு முன்னால் இருந்த வம்சத்தையும் இப்படித்தான் எரிச்சிருப்பா. என்னையும் இங்கே இதே மாதிரி வச்சு விரட்டி அடுக்கி விறகு பருப்பி தீ மூட்டி திகு திகுன்னு எரிக்கத்தான் ரகுபதி அங்கிருந்து தேடி பிடிச்சி என்னை இங்கே அழிச்சுன்னு வந்திருக்கான். எனக்கு அப்போவே தெரியும். ராஜாராமனை இதை மாதிரி சிதையில வச்சு எரிப்பா. நான் இந்த மண்டபத்துலேருந்து பார்ப்பேன்.
இந்த மண்டபத்தில் படுத்துண்டு அக்கரமேட்டில் ஏறிகிற சதை எல்லாத்திலும் அவனை நானே கொண்டு வச்சு பார்த்துருக்கேன். இப்போவும் அப்படித்தான் சிரிக்கிறேன். எனக்கு அடிக்கடி சிரிப்பு வருது. இந்த மாதிரி மனசின் நமைச்சல்ல சிலந்தி மாதிரி என் வயத்துலேருந்து எண்ணங்களை இழையா எடுத்து வலவலையாக பின்னி அதில் சிக்கிக்கிறப்போ நானே சிரித்து அந்த வலையை அறுத்துட்டு வெளியே வந்துடுறேன். நான் விலகி நின்று ராஜாராமனை தனியாக பார்க்குறப்போலாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் அடிக்கடி இவனை இப்படி பார்ப்பேன். இவன் போட்ட வேஷத்தையெல்லாம் ஒன்றா இவன் தலைச்சு போடுறப்போ எல்லாம் இது ஒரு ராஜாராமன், இது ஒரு ராஜாராமன் நான் கணக்கு வச்சுட்டே வந்திருக்கேன். என்னை மறைக்கத்தான் இவன் எத்தனை எத்தனை திற போட்டான். இவன் கடைபிடிச்ச ஆச்சாரம், அனுஷ்டானம், விரதம், வேத பாராயணம், பூஜை, புனஸ்பாரகம், சமஸ்கிருத ஸ்லோகம், தமிழ் பாடல், படித்த படிப்பு, வாங்கின மார்க்கு, வச்சு சிறச்ச குடுமி போட்டுருந்த பூநூல், எல்லாம் வேஷம். என்னை மறைக்க யாரோ கொடுத்ததை இவன் வாங்கி போட்ட திரைகள், இதையெல்லாம் விலக்கி அவனுக்கே தெரியாமல் ஒளிஞ்சுட்டு இருந்த என்னை நான் பார்த்து பார்த்து சிரிச்சிருக்கேன். இவனுக்கு நிஜமாக அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இவன் என்னை கண்டு பயந்துண்டு அந்த பயத்தில் என்னிடந்து தப்பிச்சுக்கிறதுக்காக என்னை அந்த வேஷங்களில் மறைச்சு மறைச்சு வச்சான். இவன் நாஸ்திகன், இவன் சூன்யவாதி, இவன் நிராகூலன். எப்போ இவனுக்கு என்னென்ன பயம் இல்லை? எந்த வேஷமும் எந்த திரையும் என்னையும் இவனையும் காப்பாற்ற முடியாதப்போ அந்த விஷயங்களை கலைஞ்சு எரிச்சுட்டு அந்த விலங்குகளை குடைஞ்சு போட்டுட்டு அதுக்கு முன்னையே அந்த வேஷங்கள் கலைஞ்சு போனதுனால அந்த விலங்குகள் உடைஞ்சு போனதுனால எல்லா சுவர்களையும் தாண்டி குதிச்சு நான் ஓடினேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயும் ராஜாராமன் இல்லை, நான் வெறும் நான் தான். புண்ணிய சேத்திரங்களையும் புனித தீர்த்தங்களையும் நாடி நான் ஓடலை. நான் ஓடின பாதையில் எல்லா ஊர்களையும் போல எந்த மசாலமும் போல புண்ணிய சேத்திரம்னு சொல்லிக்கிறாளே அந்த ஊர் குறுக்கிட்டப்போ அங்கேயும் நான் சஞ்சரித்தேன். புனித நதிகள்னு நம்புறாளே அந்த தண்ணீரில் நானும் விழுந்து போறேன்னு எழுந்தேன். அவ்வளோதான். காவேரியானா என்ன, கங்கையானா என்ன, எந்த சாக்கடையானா என்ன, எந்த சமுத்திரமானா என்ன, எல்லாமே ஒன்றுக்கு வாச்ச பல பேர் தானே. எல்லா நதிக்கரையிலையும் ஒரு மசானமும் உண்டு, எல்லா மசானத்திலையும் பிணங்கள் உண்டு. பிணங்களில் பேதங்கள் என்ன? ஆண் பிணம், பெண் பிணம், தாய் பிணம், தந்த பிணம், எல்லாம் ஒரே பிணம்தான். மசானங்களில் எந்த மசாலம் வசத்தி எது தாழ்த்தி? கல்கத்தா நகரத்தில் இருக்கே காளி கட்டம், அங்கே ஓடுறதே ஒரு சாக்கடை. அப்படி சொன்னால் காளி உபாசகன் அங்கேயே பலி போட்டுடும். அது கங்கையின் அம்சமா அல்லது கங்கையேமா? அந்த கங்கையே பாதி மசானந்தான். அந்த கரையில் உயிருள்ள பிணங்கள் தீர்த்தமாடின்னு இருக்கும். எதிர்கரையில் வெந்தும் வேகாமலும் கரிஞ்சு போன மசான பிணங்கள் மதில மிதந்துட்டுருக்கும். அதையும் பவித்திரமாக அள்ளி தலையில் தெளிச்சுன்னு தான் போவா. அதையும் பார்த்து தான் சிரிச்சிருக்கேன். அதை எப்படி அள்ளி தலையில் தெளிச்சுக்கிறாளோ அதே மாதிரி ரிஷி மகராஜ்னு என் கால்லையும் விழுந்துட்டு போவா. அவள் நதி மூலம் பார்க்கறது இல்லை, ரிஷி மூலமும் பார்க்கறது இல்லை. நான் அதுக்காக அங்கே போகல. நான் போன பாதையில் என் காலில் நதிகளும் பட்டிருக்கு, பிணங்களும் பட்டிருக்கு. காவி கட்டிண்டு சடாமுடி வளர்த்துண்டு தபமுனி ஆகணும்னு நான் போல. நான் கட்டிண்டு போன துணியே நாலா வட்டத்தில் காவி ஆயிடுச்சு. தாடிய முடியும் நானாக வளர்த்தேன், அது தானாக வளர்ந்துடுது. ஒரு வேஷமும் வேண்டான்னு போனவனுக்கு அதுவே வேஷமாக போயிடுது. எல்லாமே ஒரு வேஷம்தான், எதுவுமே வேண்டாம்னு போனால் அதுவே ஒரு வேஷம்தான். உயிருக்கு உடல் வேஷம், உடலுக்கு பல வேஷம். எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதே. கடைசியில் இந்த வேஷமும் இவனை காப்பாற்றலை. தட்சிணேஸ்வரம் மடத்தருக தீர்க்காயசு மாதிரி பெருகி சமுத்திரம் மாதிரி அகண்டு அலை மாதிரி சுருண்டு வரும் அந்த ஜீவ நதியின் பிரவாகத்தில் படகு ஓட்டின்னு எவனோ பாட்டு பாடின்னு போனானே, அதை பார்த்துன்னு தான் உட்காந்துருந்தேன். அம்பின்னு ஒரு குரல், ராஜாராமனோட தங்க ஜெகதா, அவ புருஷன். பனிக்குள்ளாயும் ஸ்வெட்டரும் போட்டுண்டு அவன் கையை பிடிச்சிண்டு ஒரு 3 வயசு குழந்தை. ரகுபதிக்கு அம்பி ஆனதுனால நான் எல்லாருக்குமே அம்பி. இத்தனை நாள் இல்லாமல் இருந்து ராஜாராமன் இப்போ வந்துட்டேன். வேஷம் திரையாச்சு, நான் திரைக்குள்ளேயே ஒளிஞ்சுட்டேன். கங்கையானா என்ன, காவிரியானா என்ன, எல்லா நதிக்கரையிலையும் ஒரு மசாலம் உண்டு. முதல்ல அவள் கையை திமிருண்டு நான் வரமாட்டேன்னு இவன் ஓடினான். 10 அடி ஓடினதுக்கு எதுக்கு நான் ஓடணும் நினச்சி சிரிச்சுட்டே திரும்பி வந்து நின்னான். ஜெகதாவோட குழந்தை இவனை பார்த்துட்டு வீல்னு அழறது. அதுக்கப்புறம் ரகுபதிக்கு தந்தி அடிச்சு அவன் ஓடி வந்தான். அவனை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு குறை அழுது தீட்டான். ரகுபதி தன்னோட இவனை அழிச்சின்னு போக கூப்பிட்டப்போ இவன் ரொம்ப மரண் பண்ணான். அந்த 2 நாளில் ரகுபதி இவன் கூடவே இருந்து இவன் பீடி குடிக்கிறதையும் ஹுக்கா குடிக்கிறதையும் கஞ்சா குடிக்கிறதையும் பார்த்தான். மரத்தடியில் 2 பேர் 3 பேராக சேர்ந்து இவாளையும் மகாராஜ் மகாராஜ்னு அழிச்சின்னு போய் மரியாதை பண்ணுறதையும் பார்த்தான். இவனுக்கே இதில் ஏற்படுற சுகானுபவத்தையும் பார்த்தான். மறுநாள் மத்தியானம் ஒரு தோலா கஞ்சா வாங்கிட்டு வந்து அங்கே மரத்தடியில் இருக்கிற மகாராஜுகளுக்கு காணிக்க தந்தான் ரகுபதி. தொடர்ந்து 2-3 நாட்கள் ரகுபதி இவனையும் இவனது சக மகாராஜுகளையும் விருந்தோம்பல் செய்து இவனை மட்டும் தன்னோட வர சொல்லி கூப்பிட்டான். அப்பா காலம் ஆயிட்டார், 1 வருஷம் ஆறுதுன்னு கண்ணை தொடச்சுண்டே ரகுபதி சொன்னப்போ இவன் ஜெரிச்சான். ஓ, 1 வருஷம் ஆயிட்டா என்று ஒப்புக்கு கேட்டு வைத்தான்.
இங்கே ரொம்ப குளிர்றது, நேக்கு ஒரு கம்பளி சால்வை வாங்கி கொட என்று இவன் ரகுபதியை ஒரு குழந்தை மாதிரி கெஞ்சி கேட்டபோது ரகுபதிக்கு அழுகை தாங்க முடியவில்லை. அப்படி நெஞ்சில் அடக்கிய அழுகை வலித்தது. வாங்கித்தரண்டா, வாங்கித்தரேன். வீடும் நிலமும் கோட்டையும் சமுத்திரமா இருக்கு. தலை இழுத்து கந்தலை கட்டிண்டு குளிருக்கு கையை மடிச்சு உடம்ப மூடிண்டு இவன் கேட்டதும் கூட சும்மாதான். அன்னைக்கே போய் 80 ரூபாய்க்கு மேல கொடுத்து ஓரமெல்லாம் பூ வேலை செஞ்ச சாம்பல் நிறத்துல ரகுபதி வாங்கி வந்த சால்வைய இவன் ஒரு தடவை கூட போத்தியதில்லை. மடிப்பு புரியாம இன்னும் அது ரகுபதிட்டே இருக்கு. கடைசியில ரகுபதியுடன் வந்து ரயில் இருக்கும்போது அங்க வந்து பீடி தருவியான்னு கேட்டான். நிறைய பீடின்னா இதுவும் வேணும் என்று கையிலிருந்து சிறு பொட்டணம் ஒன்றையும் காட்டினான். உனக்கு வேணுங்கிறதெல்லாம். ஓ, ஜீவிதத்துக்கான தேவைகளை இவனுக்கு எவ்வளவு சுருக்கமா ஒரு பொட்டணத்துல பொதிஞ்சு கிடக்கிறதுன்னு நினைச்சப்போ ரயில் பூரா திரும்பி பார்க்குற மாதிரி ஹாரா ஸ்டேஷன்ல நான் சிரிச்சிருக்கேன். ரகுபதி பயந்துட்டான். இதோ எதிரில் இருக்கிற ரயில் அடியிலிருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ள அக்ரஹாரத்துல கிராமமே கூடிட்டேன். இவன் 30 வயசுலயே சாமியார் ஆயிட்டானா, இவன் ரிஷியான், இவன் ஆசபாசம் எல்லாத்தையும் திறந்துட்டானா, அப்படித்தான் எல்லாரும் சொல்றா, எல்லாரும் நம்புறா. அப்படி பார்த்தா இவன் எப்பவுமே ரிஷி தான், எல்லாத்தையும் திறந்து வந்தான். சின்ன குழந்தையா இருக்கச்சே கூட தனக்கு இன்னது வேணும்னு தகப்புங்கிட்ட கூட இவன் கேட்டதில்லை. எதுவுமே வேண்டாதவன் மாதிரி எல்லாமே பிரத்யாருக்காக செய்யற மாதிரி, மத்தவா திருப்திக்கு ஏத்துக்கிற மாதிரி தானே இருந்தான். தாடியும் காவியும் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கு. இவன் கட்டிக்கிற காவியும் மத்தவா இவன் மேல சுமத்துனதுதான். இவனுக்கு என்ன, எதுவானா என்ன, ஒரு நாள் போய் ஏதோ ஒரு புத்தியில எல்லாத்தையும் சிரிச்சிட்டு கூட்டிட்டு வந்துட்டான். அதுவும் ஒரு வேஷமா தான் போச்சு. மழித்தல் நீட்டல் ரெண்டும் வேஷம்னா எந்த வேஷம் தேவலை, இந்த வேஷமே தேவலைன்னு அப்படியே வளர விட்டுட்டான். சந்தோஷங்களை எல்லாம் துறந்து இச்சைகளை எல்லாம் அடக்கி புலன்களை எல்லாம் ஆண்டு இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிச்சு விட்டவன், இச்சைகளெல்லாம் தீத்துண்டவன், புலன்களை அடக்க அவசியமில்லாது அதன் போக்குக்கே விட்டு புடிச்சுட்டவன். மாடு வைக்கோல் தின்ற மாதிரி அசை போட்டு சாணம் பரப்பினாதானா, யார் யாருக்காகவோ எதை எதையோ சுமந்துண்டு காலத்துக்கு உழைச்சி தேய்ச்சிண்டு தனக்கு தானே துரோகம் அழிச்சுக்கிறத ஒரு தியாகம்னு நினைச்சுண்டு சந்தோஷம் எங்க எங்கன்னு அலைஞ்சு அலைஞ்சு வடுபட்டு சளிப்படைஞ்சு போறவாள்லாம் ஒன்று சேர்ந்துண்டு ஒரு சுமையும் இல்லாம வெட்ட வழியில எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு நிக்கிற இவனை பார்த்து எந்த சுமையும் உடம்புல ஏத்திக்காத சுயலதுமையான போகிகளிலே போகியான இவனை பார்த்து பரிதாபப்படுறதும் கண் கலங்கிறதும் பக்தி செய்யறதும் பார்க்க பார்க்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதே. லோகத்துல எவனை பார்த்தாலும் எனக்கு முட்டாளா தோன்றது, பைத்தியமா தோன்றது, அல்பமா தோன்றது, அசிங்கமா தோன்றது. ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப மகா, பெரிய ஜனசமூகத்தையே கட்டி மேய்க்கிறவா இவாளை பார்க்கும்போது பெரிய முட்டாள்களா பெரிய அல்பங்களான்னு தோன்றது. இந்த பெரிய அல்பங்களை தலைமையில தூக்கிட்டு சின்ன அல்பங்கள் கொண்டாடுறப்போ சிரிப்பு சிரிப்பா வருது. எல்லாருமே நான் அறிஞ்ச பார்த்த அத்தனை கோடி பேரும் இந்த கிருஷ்ணையன், அவன் பொண்டாட்டி இந்துமதி, ரகுபதி, அவன் பொண்டாட்டி பேர் என்னவோ அவ ஜகதா, இன்னும் கிருஷ்ணையனும் இந்துமதியும் சேர்ந்து வரிசையா பித்து போட்டிருக்காளே அதுகள், அதுகளோட சேர்ந்து அதுகள் பெருக்கின்றே இருக்கே அதுகள். ஒரு பிள்ளைக்கு வக்கில்லாத அந்த சாம்போயன், அவளை நினைச்சு உரல இடிச்சுட்டாளே அந்த சாரதா, எல்லாருக்கும் பெப்பே காட்டிட்டு தலை மேல தூக்கி வச்சுண்டு ஆடினவா, தலை மேலேயே ஏறிட்டு போனானே அந்த ராஜாராமன், எல்லாமே ஒரு மாதிரியான மிருகங்கள் தான். இந்த மிருகங்கள் ஆடை கட்டிக்கிறதுனாலேயே இதுகளுக்கு மனுஷாள்னு பேரு. சயின்ஸ் கூட அப்படித்தான் சொல்றது. சயின்ஸ் என்ன சயின்ஸ், நான் சொல்றேன் அது அப்படித்தான். ஆடு மாடு சிங்கம் புலி கரடி காண்டா மிருகம் மனுஷன் எல்லாமே பொதுவான மிருக கூட்டத்தின் தனித்தனியான பெயர்கள் எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று வித்தியாசம் உண்டு. அது மாதிரி வித்தியாசப்பட்ட இன்னொரு முருகம் மனுஷன். இந்த வித்தியாசம்தான் ஒசத்தியம். எனக்கு அதுதான் மட்டமாப்படுறது. மனுஷனை தவிர மற்ற மிருகங்களுக்கு நெறிமுறைகள்லாம் கிடையாது, அதனால அதுகளுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. மனுஷ மிருகங்களுக்கு நெறிகள் உண்டு, முறைகள் உண்டு, சாஸ்திரங்கள், சடங்குகள், தர்மங்கள், நியாயங்கள், சட்டங்கள், தண்டனைகள் எல்லாம் உண்டு. இதெல்லாம் கெடுறதும் உண்டு, இதை கெடுக்கணுங்கிற ஆசையும் உண்டு, கெடுக்க முடியல ஆத்திரமும் உண்டு, அதுக்காக பலி கொள்றதும் உண்டு, பலியாறதும் உண்டு. தனித்தனியா அழிச்சுட்டு எல்லாரும் கூடி அது இன்னும் இருக்குன்னு திரைப்பிடிக்கிறதும் உண்டு. திரைய விளக்குறவன ஏதோ புண்ணியகார மாதிரி தாய் தீயில போட்டு பொசுக்கிறதும் உண்டு. பொய் உண்டு, வேஷம் உண்டு, துரோகம் உண்டு, மனசறிஞ்ச பொய், பழக்கமாயிட்ட பொய், குறை தீர்த்த நன்மை பயக்கும் பொய், அதெல்லாம் அவனவன் புத்திய பொறுத்த வசதி. அதே மாதிரி வேஷம், பிறருக்கு காட்டுற வேஷம், தனக்குத்தானே போட்டுக்கிற வேஷம், முட்டாள்கள் மத்தியில கல்விமான் வேஷம், ஜம்பம் சாயாத இடத்துல ஆன்னு அவிஞ்சு அடங்கிய வேஷம், உலகத்தோடு ஒட்ட ஒழுகிற வேஷம். மற்ற மிருகங்களுக்கு இதெல்லாம் கிடையாதே. மற்ற மிருகங்களுக்கு இல்லாத இதெல்லாம் மனுஷமித்திய மிருகங்களுக்கு மட்டும் உண்டு. இதுல எந்த மிருகம் ஒசத்தி?
மற்ற மிருகங்களை பார்க்கறச்ச எனக்கு பொறாமையா இருக்கு. பறவைகளை பார்க்கறச்ச ஏக்கமா இருக்கு. அதுகளெல்லாம் இயற்கையோட சல்லாபமா இருக்கு. மனுஷன் மட்டும்தான் இயற்கையோட சண்டை போட்டுட்டே இருக்கான். இதுல அவனுக்கு பெருமை வேற, அசட்டு பெருமை, வக்கர பெருமை. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கறச்ச எனக்கு சிரிச்சிரிப்பா வருது. நல்ல வேலை என்னை பைத்தியம்னு சொல்லாம சாமியார்னு சொல்றாளே, அதை நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது. இந்த ஜனங்க முட்டாள்கள். எனக்கு என்ன தெரியும், இவாளுக்கு என்னையும் தெரியாது. என்ன எனக்கு என்ன தெரியும், இவாளுக்கு என்னையும் தெரியாது, அவாளையும் தெரியாது. எனக்கு ரெண்டும் தெரியும். சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பார்த்த இந்த ராஜாராமன் ஒரு அப்நார்மல், ஒரு கேஸ். நான் இவனை எடுத்து தனித்தனியாக கூறு போட்டு அலசி அலசி பார்த்துருக்கேன். இவனை தனியே நிறுத்தி இவன்ட்டு நான் தனியே விலகி என்னால் இவனை ஆலிங்கனம் பண்ணிக்கவும் முடியும், அழிச்சிடவும் முடியும். இவன் அழிஞ்சா நானும் அழிஞ்சு போவேனோ ஏனோ, அதை நான் செய்யறதில்ல. அது வீண். இவன் உள்ளேயே நான் இருக்கிறச்சே, என் மேலேயே இவனா நான் கவிழ்ந்துருக்கப்போ ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கும் அழிச்சிக்கிறதுக்கும்ன்ற வித்தையெல்லாம் எதுக்கு? இப்படி ஒரு பக்குவம் வர்றதுக்கு இவனுக்கு 20 வருஷமாச்சு. இது வரைக்கும் இந்த ராஜாராமன் என்ன பாடுபட்டிருக்கான், என்னென்ன வேஷங்களில் தன்னை ஒளிச்சுட்டு இருந்திருக்கான். ஒளிஞ்சிக்கிறது சுலபம்தான், ஒளிஞ்சுட்டே இருந்து முடியுமா? ஜெயிலுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்து ஒளிஞ்ச இடத்துலயே ஜெயிலாக்கிக்கிறதா? ஒளிஞ்சிக்க வேண்டியவா ஜெயிலுக்கு போனாலும் தண்டனை தான், ஒளிஞ்சுட்டு இருந்தாலும் தண்டனை தான். அதனால்தான் ரெண்டு கைகளையும் தட்டிண்டு இவன் வெட்ட வழியில வந்து நின்றுட்டான். முத முதல்ல நான் எப்போ ஒளிஞ்சுட்டேன், எதுக்கு ஒளிஞ்சுட்டேன், எங்க ஒளிஞ்சுட்டேன்? இந்துமதி, அதான் கிருஷ்ணயரோட பொண்டாட்டி, ராஜாராமனோட அம்மா, குளிக்க போயிருக்கா. அவளோட அறையை பூட்டின்னு போக மறந்துட்டான். கதவில சாவி தொங்குறது, அதுதான் அவளோட படுக்கையற. அதுக்குள்ள யாரையும் விட மாட்டான், உள்ளேயே தான் இருப்போம். சமையல்கார பாட்டி மட்டும் இந்து உந்துன்னு கூப்பிட்டுண்டு காப்பியோ பாலோ எடுத்துட்டு உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு வருவாள். ஏதோ சிதம்பர ரகசிய மாதிரி ஒரு கதவை தட அப்படி ரேசா திறந்து உடம்ப உள்ள வாங்கிண்டு உடனே மூடிடுவா. அம்மா இருக்க வரைக்கும் அந்த கதவை முழுசா திறந்து நான் பார்த்ததே இல்லை. சமையல்கார பாட்டியோ அப்பாவோ ஒரு கதவை திறந்துண்டு உள்ள நுழையறச்ச கொஞ்சம் திறக்குமே, அப்போ பார்க்குறப்பவே அந்த அறை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீட்டோட சம்பந்தப்படாத, நமக்கெல்லாம் சொந்தமில்லாத யாரோ ஒருத்தர் வீடு அறை மாதிரி இருக்கும். இது நம்ம தரை தானே, அம்மா தானே அதில் இருக்கா, நமக்கும் தானே அது சொந்தம், நாம் மட்டும் ஏன் போகக்கூடாதுன்னு என் மனசு இயங்கும். அந்த அறை ரொம்ப பெருசு, ஜன்னல்களில் நீளத்திரை போட்டிருக்கோம். அறை வாசப்படியில் கலர் கலராக கண்ணாடி குழாய்களும் மணிகளும் கோத்து கட்டி இருக்கும். அறைக்குள்ளே பெரிய கட்டில், அவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை, அகலமாக இருக்கும். அப்போ நான் சின்ன குழந்தையா இருந்ததுனால ஒருவேளை அது எனக்கு ரொம்ப பெருசா தோணித்தோ என்னவோ, ஆனாலும் அது பெருசுதான். அந்த கட்டில குறுக்க வரிசையா அடுக்குனா 2 டஜன் குழந்தைங்களை அடுக்கலாம்னு தோன்றது. பட்டாசு சரம் கொக்குற மாதிரி 100 பக்கம் 100 வரிசையும் அடுக்கலாம். அந்த கட்டிலுக்கு நேர பெரிய நிலக்கண்ணாடி பதிச்ச அந்த நிலமாரி நிற்கும். கட்டில் மேல படுத்துட்டு கட்டில் முழுக்க கண்ணாடியிலே பார்க்கலாம். அப்படி பாக்குறச்ச அந்த அறை 2 மடங்கா பெருசா தெரியும். வெயில் காலமானா அந்த அறைக்குள்ள குழுகுழுன்னு இருக்கும். மேல் முகத்துல மரப்பலகை வச்சு அது மேல வார்னிஷ் அடிச்சு பளபளன்னு இருக்கும். அம்மா அந்த அலமாரியை எப்பா திறப்போம், அந்த அறை முழுக்க அந்த அலமாரி வாசனை அடிக்கும். அந்த அறைக்குள்ள போகணுமேனு மனசு துடிக்கிறச்சே அந்த அலமாரி வாசனையும் அம்மா வாசனையும் தான் காரணம். அந்த அலமாரிக்குள்ள என்ன இருக்குன்னு என்னென்னவோ இருக்கும். அப்பா அடிக்கடி அந்த அறைக்கு போவார். ராத்திரியில அவர் அங்கதான் அந்த பெரிய கட்டுல தான் படுத்துக்குவார். ஜகதா இல்லாட்டா மீனா, எது கடைசி குழந்தையோ அது பக்கத்துல இருக்கிற தொட்டில படுத்து தூங்கும். அம்மாவும் அந்த பெரிய கட்டில அப்பாவோட தான் படுத்துக்குவோம். எனக்கு தெரியும், நான் தொட்டில படுத்துன்னு இருந்தப்போ பார்த்துருக்கேன். எங்களுக்கு யாருக்காவது உடம்புக்கு வந்துட்டா அந்த அறையிலேயே தான் படுக்க வச்சுப்போம். ரகுபதியை கூட உடம்புக்கு வந்துட்டா அங்கதான் படுக்க வச்சுக்குவோம். அதுக்காக நம்ம உடம்புக்கு ஏதாவது வரப்படாதான்னு இருக்கும். மற்ற நாட்கள்ல நாங்க எல்லாரும் வரிசையா கூடத்துல பாய் போட்டு படுத்துன்னுடுவோம். நான் தான் அறவாசப்படி பக்கமா படுத்துட்டுருப்பேன். எல்லாரும் தூங்கின அப்புறமும் நான் முழிச்சுட்டு இருப்பேன். எல்லாரும் தூங்கின அப்புறம், அதாவது தூங்குறதா நினைச்சுட்ட அப்புறம் அப்பா வருவார். அவர் அறைக்குள்ள போய் கதவை சாத்தி தாப்பா போட்டுக்கிறப்போ இந்த வீடே எனக்கு சொந்தம் இல்லாத மாதிரி, நான் இங்க ஏதோ ஒரு அநாத பிச்சைக்கார மாதிரி இருக்கிறதா தோணும். ஏனோ அப்பா மேல கோவம் கோவமா வரும். படுக்கையிலிருந்து எழுந்து எங்கேயாவது ஓடிடலாம்னு தோணும். அப்போலாம் சில சமயத்துல ரயிலடி பிளாட்ஃபார்ம்ல மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த மணி சத்தம் என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரயில் வரும், அது எனக்காகவே வந்து காத்துட்டு இருக்க மாதிரி நிற்கும். நான் வரலையேன்னு பெருமூச்சு விட்டுன்னு புறப்படுற மாதிரி அந்த ரயில் சத்தம் எனக்கு தோணும். இந்த அப்பா என்னை கொஞ்சிறது, ரொம்ப புத்திசாலின்னு மெச்சிக்கிறது, தட்டி கொடுக்கறது எல்லாமே ஒரு வேஷம்னு எனக்கு அப்பே புரிஞ்சுட்டு. ராத்திரியில எல்லாம் தூங்கின அப்புறம் திருட மாதிரி எங்களை எல்லாம் கூடத்துல படுக்க வச்சுட்டு அந்த அறக்கதவை திறந்து மெதுவா திறந்து மெல்ல உள்ள நுழையிறாரே அந்த திருட்டு அப்பா மட்டும்தான் உண்மை. பகலெல்லாம் பார்க்குற அப்பா பொய், என்னை ஏமாத்துறார் இவர். எனக்கும் இவாளை ஏமாத்த முடியும், எனக்கு மட்டும் முடியாதா? அம்மா குளிக்கிறதுக்கு போய்க்கா, கூடத்துல யாருமே இல்லை. போகும்போது அம்மா அறக்குதவை அதை அறக்கதவை பூட்ட மறந்துட்டா போல இருக்கு. கதவுல சாவி தொங்குறது.
அவ வரதுக்குள்ள உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டா என்னங்கிற நினைப்பு வந்ததும் உடம்பெல்லாம் என்னவோ பாயிருது, நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிறது. அப்பா ராத்திரியில போவாரே, அதே மாதிரி நான் போறேன், கதவை கொஞ்சமா திறக்கிறேன், ஒரு ஓரமா உடம்ப உள்ள நொழிச்சுன்னு வாங்கிடுறேன். ஐயோ இந்த அறை என்னமா இருக்கு, அந்த அலமாரி நிலக்கண்ணாடி முன்னால போய் இடுப்புல கை வச்சுன்னு பாக்குறேன். கட்டில் மேல ஏறி உட்காந்துக்கிறேன், உட்காந்துன்னு கண்ணாடியில பாக்குறேன், அப்புறம் நின்றுன்னு பாக்குறேன், கட்டில் மேல படுத்துன்னு பாக்குறேன், புரள்றேன். ஐயோ அம்மா வரா போல இருக்கே, கூடத்துல சத்தம் கேட்கறதே, இப்ப என்ன பண்றது, கட்டில இருந்து இறங்கி கட்டில் கடியில ஒளிஞ்சுடுறேன். அம்மா வரா, கதவை திறந்துன்னு உள்ள வந்து அறக்கதவை தாப்பா போட்டுண்டு நிலக்கண்ணாடி முன்ன நின்று உடம்புல சுத்திருந்த டவலோட அந்த நாக்காளியில உட்காந்துக்கிறா. அப்புறம் அந்த டவலையே எடுத்து தோல் மேல வழியிற தலைமுடிய தோட்டிக்கிறா. நான் கண்ணை மூடி நிடுறேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ அப்படியே உட்காந்துட்டு இருக்கா, அப்படியே உட்காந்துட்டே தலைய ஆத்திக்கிறா. அப்போ யாரோ வந்து கதவை தட்டுறா. யாரதுன்னு அம்மா கேக்குறா. நல்ல வேலை சமையல்கார பாட்டி தான். அந்த டவலையே உடம்புல சுத்திண்டு கதவண்ட போய் கொஞ்சமா திறந்து கதவிடுக்கு வழியா பாட்டி கொடுத்த நெருப்பு தட்டத்தையும் சாம்பிராணி டப்பாவையும் வாங்கிக்கிறா. அப்பத்தான் நான் கவனிக்கிறேன், அம்மாவுக்கு ஏன் வயிறு இவ்வளோ பெருசா இருக்கு, எனக்கு ஏனோ அழுகழுகியா வருது, அம்மாவை பார்க்கறச்ச பாவமா இருக்கு. நான் இப்படி ஒளிஞ்சுண்டு பார்த்துட்டு இருக்கிறத தெரியாம அவ தாம்பாட்டுக்கு உடம்புல துணி இல்லாம ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துட்டு இருக்கப்போ அவளை ஏமாத்துறமேன்னு எனக்கு பாவமா இருக்கு. இவ சீக்கிரம் ஒரு புடவையை கட்டிண்டு சித்த வெளியில போக மாட்டாளா, அந்த சமயம் நம்ம வெளியே ஓட போயிடலாமேன்னு இருக்கு. நான் எதுக்கு இப்படி ஒளிஞ்சுட்டேன், அது என்ன தப்பா போச்சு, இப்ப என்ன பண்றது. குழம்பின் இருக்கிறச்ச கட்டில சாம்பிராணியை போட்டு நாக்காளியில் அண்ணாந்து கழுத்து கடியில புகம்படும்படியா வளைச்சுண்டு பின்பக்கமா சாயறா. கட்டில் கடியில முழங்காலையும் முழங்கையும் தரையில ஊனின் இருந்தனா கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்குறேன். திடீர்னு அவ பார்வை கட்டில் கடியில இருந்த என் மேல பட்டுடுறது. சாம்பிராணி நெருப்பு மேல பட்டுட்டுத மாதிரி நாற்காலிலிருந்து துள்ளி எழுந்திருக்கிறா. இந்த பதட்டத்துல மேல இருக்கிற அந்த துணியும் கீழே உண்டு, அதை எடுக்கிற அவசரத்துல நெருப்பு தட்டத்தையும் காலில் ஏற்றிட்டுன்றா. துண்ட அள்ளி மார்மல புச்சுன்னு பல்ல கட்சின்னு கத்துறா. ஏ சனியனே, இங்க வந்து கட்டில் கீழே உஞ்சி என்ன பண்ற, வெளியே வந்து தொலை. அவளால குனிஞ்சு பார்க்க முடியல. நான் கட்டிலுக்கு அந்த புறமா எழுந்து நிக்கிறேன். ரெண்டு பேருக்கும் நடுவுல கட்டில் கிடக்கு. அவளுக்கு பின்னால அலமாரி நிலக்கண்ணாடியில அவ பின்புறம் அப்படியே தெரியறது. எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணல. அவ முகம் ரத்தமா குழம்பிருக்கு. அது கோபமா அவமானமா அருவறுப்பா. பல்ல கடிச்சுன்னு யாரோ ஒரு அந்நியனை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லாத யாரோ ஒருத்தரை விரட்டுற மாதிரி கத்துறா. போடா போடா போயிடு வெளிய. நான் கதவை திறந்துன்னு வெளியே ஓடிட்டேன். வீடே பிடிக்கல. தோட்டத்துக்கு கதவை திறந்துண்டு காவேரி ஆத்தங்கரைக்கு ஓடி வந்து இந்த மண்டபத்துல உட்காந்துன்னு அழுதேன். நான் செத்து போயிடணும்னு சுவாமிய வேண்டிட்டேன். நான் செத்து போகணும், எனக்காக இவாள்லாம் அடிச்சுன்னு அழணும்னு கற்பனை பண்ணிக்கும் போது சுகமா இருந்தது. நான் தெரிஞ்சே வேணும்னே அந்த தப்பை செய்யல. அதுக்காக அம்மா என்னை கோச்சுண்டா, அவ என்னை தப்பா நினைச்சுண்டா, நான் அதுக்காகவே வந்து அங்க ஒளிஞ்சுன்னு பார்த்தேன்னு நினைச்சுண்டா. அப்படி அவ நினைச்சுண்டாளேன்னு நினைக்க நினைக்க எனக்கு அழுகையா வருது. நான் என்ன சொன்னாலும் அவ என்ன அப்படி நினைச்சுன்றது மாறப்போறதில்லை. நான் அன்னைக்கு 100 தடவைக்கு மேல சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அம்மாவுக்கு என் மேல இருக்க கோபத்தை மாத்தணும்னு சுவாமியை பிரார்த்திச்சுட்டேன். பூஜை அறையில உட்காந்துட்டு ஒரு பெரிய நோட் புக்ல 1000 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த அறைக்குள்ள போகணுமேங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. அம்மா என்னை பாக்குறப்பெல்லாம் சுடு சுடுன்னு இருந்தா. அவ எப்பவுமே அப்பாவை தவிர எல்லார்ட்டையும் சுடு சுடு சுடுன்னு. அவ என்னை தப்பா நினைச்சுண்டா, நான் அதுக்காகவே வந்து அங்கே ஒளிஞ்சுன்னு பார்த்தேன்னு நினச்சுண்டா. அப்படி அவன் நினச்சுட்டாளேன்னு நினைக்க நினைக்க எனக்கு அழுகையா வருது. நான் சொன்னாலும் அவ அப்படி நினச்சுட்டது மாறப்போறதில்லை. நான் அன்னைக்கு 100 தடவைக்கு மேலே சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அம்மாவுக்கு இருக்கு என் மேலே இருக்க கோபத்தை மாற்றணும்னு சுவாமியை பிரார்த்திச்சுட்டேன். ஒரு நாளைக்கு அவளாக ஆசையாக கூப்பிடுவோ, பாட்டு பாட சொல்லுவோ, முன்னெல்லாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அறையில் ஒளிஞ்சுண்ட அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமே இல்லை. கூப்பிட்டு அனுப்புவோ, போய் நிற்பேன், ஏதாவது கேட்போ, கேட்டதுக்கு பதில் சொல்லுவேன், பாட சொல்லுவோ பாடுவேன், தட்டி கொடுப்பா, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பா. எப்போ இவ என்னை விடுவா, இங்கேருந்து போகலான்னு இருக்கும் எனக்கு. அவள் என்னை தொழும்போதெல்லாம் அருவறுப்பாக இருக்கும். எங்களெல்லாம் போ சொல்லிட்டு குழந்தைக்கு பால் கொடுப்பா, ஆனால் அப்பா மட்டும் இருப்பார், அவரை போக சொல்ல மாட்டார். நாங்கள்லாம் வெளியே வந்தப்புறம் அவர் அங்கேயே இருப்பார். ஒரு நாள் கூட இந்த அம்மா எங்களுக்கு சாதம் போட்டதில்லை. எங்களுக்கெல்லாம் சமையல்கார பாட்டி தான் சாதம் போடுவோம், அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் போடுவோம். அதுவும் எப்படி, கூடத்துல தூணா மரமா தூண் ஓரமா மனை போட்டு இலை போட்டு சாதம் குழம்பு கறி எல்லாத்தையும் உட்காந்து பரிமாறுற அம்மாவுக்கு கை கெட்ட தூரத்துல பாட்டி கொண்டு வந்து வைக்கணும். அப்பா வந்து உட்கார்ந்ததும் பரிமாற ஆரம்பிப்பா. ஆர் சாப்பிட்டு இருந்தப்புறம் அந்த மனையை எடுத்து தூண் ஓரமா சாத்திட்டு அந்த இலைக்கு முன்னா அம்மா உட்காருவோம், அம்மாவுக்கு பாட்டி பரிமாறுவோம். பாட்டிக்கு குணம் நன்னா இருந்தா பாவம், அவ உடம்புக்கு முடியறது இல்லை, அவ என்ன பண்ணுவான்னு சொல்லுவான். குணம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தா இதுக்கெல்லாம் முடியாது, வருஷத்துக்கு ஒன்று பெத்துக்க மட்டும் முடியறதுன்னு முனைக்குவோம். அந்த மாதிரி பாட்டி அம்மாவை பத்தி ஏதாவது சொல்லும்போது
முன்னெல்லாம் என் மனசு கஷ்டமாக இருக்கும், இப்போல்லாம் பாட்டி சொல்கிறதே சரின்னு தோன்றது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா விட்டு தூர தூர விலகிண்டே இருந்தேன். பல நாட்கள் தொடர்ந்து அவளை பார்க்காமலே இருந்தேன். அவளுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருந்தப்போ கூட அவளை கூப்பிட்டு அனுப்புனா தான் நான் போய் பார்ப்பேன். ரகுபதியும் மற்ற குழந்தைகளும் அந்த கடைசி மூணு நாளும் அவளை விட்டு பிரியவே இல்லை. நான் பூஜை அறையிலே சுவாமி கூப்பிட்டு இருந்தேன். ஏதோ அவளுக்காகத்தான் நான் தியானம் பண்ணின்றதா தான் எல்லாரும் பேசிண்டா. ஆனால் உண்மை அப்படி இல்லை, நான் அங்கே ஒளிஞ்சுட்டு இருந்தேன். அப்பா ஒரு பக்கம் உட்காந்துட்டு இந்து இந்து என்னை விட்டு போயிடாதடின்னு கண்ணை தொலைச்சிக்கிறதும் அவள் கையை பிடிச்சிக்கிறதும் இந்த ரகுபதி ஜகதா மீனா இன்னும் இருக்கிறதுகள்லாம் இன்னொரு பக்கம் நின்றுட்டு அழறதையும் பார்க்குறச்ச தலை தலைன்னு அடிச்சுன்னு எங்கேயாவது ஓடிடலாமான்னு எனக்கு இருக்கும். இந்த கன்றாவிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக பூஜை அறையில் போய் ஒளிஞ்சுட்டேன். சாக கிடக்கிற அம்மாவை பற்றி இப்படி நினைக்கிறதும் இப்படி வந்து ஒளிஞ்சிக்கிறதும் பாவம் இல்லையாங்கிற நினைப்பினால நான் சுவாமியிட மன்னிப்பு கேட்டுனது உண்டு. அதுக்காக 1000 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதுனதும் உண்டு. அம்மா செத்து போனேன், எல்லாரும் ஓன்னு அழுதா. எல்லாரும் அழுறத பார்த்து நானும் கொஞ்சம் அழுதேன். ரகுபதி தான் ரொம்ப அழுதான். அப்பா நினச்சி நினச்சி அழுத திடீர்னு உட்கார்ந்த இடத்துல முகத்தில் துண்டை போட்டுன்னு அழுவார். அப்போல்லாம் என் மனசுக்குள்ளே சுகமாக இருக்கும், நன்னா வேணும்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டேன். இனிமேல் ராத்திரியில் திருட மாதிரி பூனை மாதிரி அறக்கதவை திறந்து நுழைய முடியாதோன்னு. ஐயோ பாவம், அப்பாவை பற்றி இப்படி நினச்சிக்கலாமோ, பாவம் இல்லையோன்னு நினச்சி அதுக்காகவும் நான் சாமியிடம் மன்னிப்பு கேட்டுருக்கேன். விபூதி அள்ளி நெத்தி நிறைய பூசிட்டு நேற்று நல்ல புத்தியை கொடுன்னு அழுதுருக்கேன். அம்மா செத்து போனப்புறம் ஒரு நாள் கூட நான் அவளை மனசில் நினச்சி அழுததே இல்லை. அவள் மனசில் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்கும்படியா அன்றைக்கி நடந்துன்றதுக்காக அந்நியாயமாக அப்படி நடந்துன்றதுக்காக அம்மா என்னை மன்னிச்சுக்கொடி அப்படின்னு நான் அவளை வேட்டின்னு இருக்கேன். சுவாமியை நினச்சி பிரார்த்திச்சுக்குவோமே அந்த மாதிரி அவளை பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். அம்மாவோட அந்த அறை அவளுக்கு அப்புறம் ரெண்டு கதவுகளும் பெரிய திறந்தே தான் இருக்கும். இந்த வீட்டில் இருக்க எல்லா அறைகளையும் போல தான் இப்போ அதுவும் இருக்குது. அப்பா மட்டும் ராத்திரியில் தனியாக அந்த பெரிய கட்டிலில் படுத்துக்கிறத பார்த்தா பாவமாக இருக்குது. அவர் கூட ஜகதா மீனா சமயத்தில் ரகுபதி என்னையும் சமையல்கார பாட்டியும் தவிர மற்றவா எல்லாரும் போய் படுத்துக்குவா. பகலில் இந்த பசங்க பூரா அந்த அறைக்குள்ளே போய் அதம் பண்ணுறா. நான் ஒரு தடவை கூட இந்த கூத்துலலாம் கலந்துருந்ததே இல்லை. அது அம்மாவுக்கு பிடிக்காத காரியம்னு எனக்கு தெரியுமா. அதுவும் இல்லாமல் முன்னெல்லாம் கதவை மூடி மூடி வச்சிருக்கும் போது அந்த அறையை பற்றி என்னென்னவோ கற்பனைகள் இருக்குமே, அதெல்லாம் ரெண்டு கதவுகளையும் திறந்து வச்சதுக்கப்புறம் பொசுக்குன்னு போயிடுது. அந்த அலமாரிக்கு இப்போ வாசனையே இல்லை, அந்த அறைக்கு அழகே இல்லை, எல்லாம் அம்மாவோட போயிடுது. இருந்து போயிட்டா இருந்தே இல்லையா, எல்லாமே என்னோட கற்பனை தானா? அம்மாங்கிறது கற்பனையா? ஆமாம், எல்லாமே கற்பனை தான். அம்மாங்கிறதும் அப்பாங்கிறதும் உறவு பாசம் எல்லாமே நம்மளோட கற்பனை தான். அம்மாங்கிற உண்மை பொய்யாகி அம்மாங்கிற நினப்பு ஒரு கற்பனை அனுப்புறோம். அவள் கனவாவும் வந்தா. அன்னைக்கு நான் ஒரு அறையில் கட்டில் கடியில் ஒளிஞ்சுட்டு இருக்கப்போவே வந்தாளே, அதே மாதிரி வந்தா மார்புக்கு மேலே டவலை சுற்றின்னு நடந்து வரச்சே அந்த சின்ன துண்டு நடுவில் திறந்து திறந்து வேற மூடுறது. யாரும் இல்லைங்கிறதுனால அதை லட்சியம் பண்ணாமல் நடந்தே வரா. முழங்காலம் தொடையும் வெள்ள விளையர்னு பச்சை நரம்பு ஓடுறது தெரியுது. அன்னைக்கு மாதிரியே வந்து கண்ணாடி அலமாரியண்ட நின்றுண்டு அந்த துண்டையே எடுத்து தலையை துவட்டுறேன். நான் இப்போ கட்டில் கடியில் ஒளிஞ்சுட்டு அப்பா மாதிரி ஜம்முன்னு கட்டிலுக்கு மேலேயே படுத்துட்டுருக்கேன். நான் கண்ணை ஒன்று முன்னு நிடல நன்னாவே பார்த்துட்டுருக்கேன். அவளுக்கு பின்னாலிருந்து அவளோட பின்பக்கத்தையும் கண்ணாடியில் தெரிகிற அவளோட முன்பக்கத்தையும் அவளை நான் முழுசாகவே பார்த்துட்டுருக்கேன். அவளும் கண்ணாடி வழியாக என்னை பார்க்குறா. நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சு மந்தகாசமாக சிரிக்கிறா. அந்த டவலை உடம்புல லேசாக போத்திண்டு என் பக்கத்தில் வந்து உட்காடுறா. என்னை அப்படியே வாரி வெறும் உடம்புல மார்மேல அணைச்சிக்கிறா. அவள் ஈர கூந்தல் சில்லுன்னு என் முதுகெல்லாம் விழுந்து முடிக்கிறது. அது ரொம்ப சுகமாக இருக்குது. அந்த சுகத்தில் நான் அழறேன். என்னத்துக்கு அழறேன்னு தெரியல. ஆனால் நான் ரொம்ப வருத்தமாக ரொம்ப சோகமாக நெஞ்சு வெடிச்சு போகிற மாதிரி அழறேன். அம்பி, நான் உன்னை விரட்ட மாட்டேன்டா. அன்னைக்கு கூட நான் விரட்டலை, உங்கள் அப்பாவுக்காக தான் விரட்டினேன் என்கிறத சாக ரகசியமாக சமாதானமாக சொல்கிறேன். உங்கள் அப்பா அந்த கிருஷ்ணையா இருக்கானே, அவன் மகா பாவிடா. என்னையும் என் குழந்தைகளும் பிரித்து வைக்கிற பாவி. அவனோட இந்து செத்து போயிட்டான். இனிமே இந்த மனுஷன் காவேரிக்கிற மண்டபத்தில் உட்காந்து மசானத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ நான் அம்பியோட இந்துடா. என்னென்னமோ சொல்லி என்னை கட்டின் தழுவிண்டு இந்த கட்டில் அப்பாவோட படுத்திருப்பாளே, அதே மாதிரி தழுவிண்டு போத்திண்டு போத்திண்டு தழுவிண்டு என்னை நெருக்கி அணைச்சி எனக்கு மூச்சு திணறதே நன்னா இருக்கு. ஆனால் திணறதே முழிச்சுன்னேன். ஐயோ தெய்வமே, இது என்ன இப்படி ஒரு கெட்ட சொப்பனங்கன்னு முழிச்சுன்ன உடனே உடம்பெல்லாம் பூசுறதே, பயத்தென்னவோ செய்கிறதே, என் மேலேயே எனக்கு கோவம் கோவமாக வரதே, எங்கேயாவது சுவரில் தலையை முட்டின்னு அழலாம் போல இருக்கே, என்ன இப்படி, ஏன் இப்படிலாம் கனவு காண்றேன், இது என்ன சாபம், அப்பாவையோ அம்மாவையோ இவ்வளவு தப்பா அசிங்கமா நான் நினைச்சதே இல்லையே, இப்படிலாம் கனவு காண்றது தோஷம் இல்லையோ பாவம் இல்லையோ, அடுத்த நாள் முழுக்க இந்த பாவத்துக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணிடுறேன், பச்சை தண்ணி கூட குடிக்காம உண்ணாவிரதம் இருக்கேன், பூஜை அறைக்குள்ள தாப்பா போட்டுண்டு சுவாமியை ஸ்தோத்திரம் பண்றேன், விரல் வலிக்க பல்ல கடிச்சுட்டு ஸ்ரீராமஜெயம் எழுதுறேன், வலிக்க வலிக்க நெத்தியில பிள்ளையார் கூட்டு போட்டுக்கிறேன், முழங்கால் கெஞ்சற வரைக்கும் தோப்புக்கரணம் போடுறேன்,
நாள் பூராவும் அழுதுண்டே இருக்கேன். அப்பாவும் மற்றவாளும் அது பக்தின்னு நினச்சிக்கிறா. அம்மா மேலே எனக்கு இருக்கிற பக்தினால நான் விரதம் இருக்கிறதாகவும் பூஜை பண்ணுறதாகவும் பெருமையாக பேசிக்கிறா. நானும் அடிக்கடி இந்த மாதிரி கனவுகள் காண்றேன், அழறேன், விரதம் இருக்கிறேன், ஸ்ரீராஜன் எழுதுறேன். வயசாக இந்த கனவும் வேற வேற மாதிரியெல்லாம் என்னை சொல்றது. தேவகதைகள் மாதிரியும் யோ மோகினிகள் மாதிரியும் என்னை மயக்கிற பெண்கள் கூட்டம் எத்தனையோ என் கனவுகளில் வருது. அவளோட நான் சல்லாபம் செஞ்சுட்டு இருக்கிறச்ச அவள அம்மாவாயிடுறாளே, அந்த கனவுகள் கனவாகவே நிஜ உலகுக்கு வராம அப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா நன்னாவே இருக்கும். அந்த கனவு லோகத்துல அம்மாவோட உள்ள அந்த அனுபவம் தப்புன்னோ பாவம்னோ அசிங்கம்னோ தோன்றதே இல்லை. அது ரொம்ப நியாயம் போலவும் அதுவே நியாயம் போலவும் அவ எனக்குத்தான் சொந்தங்கிறது போலவும் என்னோட உரிமை போலவும் இருக்கு. முழிச்சுண்டாதான் அப்படியெல்லாம் தோணினதுனால அது ரெண்டு மடங்கு தப்பாவும் பாவமாகவும் தோஷமாகவும் ஆயிடுறது. நான் ரெண்டாகி போனேன். அதுல ஒண்ணு கனவுல என்னை மயக்கிறது, மகிழ்ச்சி விட்டுறது, ஆனா அதுவே முழிச்சுண்ட உடனே என்னை உறுத்துறது, வாள் கொண்டு என் மனசை போட்டு அறுக்கிறது, எனக்குள்ள ஏதோ ஒரு குட்டி சாத்தான் பூந்துண்ட மாதிரி என்னை அலக்கழிக்கிறது, எனக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு அசிங்கம் பண்றது. நான் பகல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ராத்திரியில இந்த சைத்தான் தான் என்னை வந்து ஆள்றது. தூங்குனா எங்க இந்த கனவு வருமோன்னு பல ராத்திரிகள்ல நான் தூங்காமலே இருந்திருக்கேன். கடைசியில இந்த கனவு வந்து தொலைஞ்சாலும் சரின்னு தூங்கியிருக்கேன். ஆனா இந்த கனவு காண்றப்போ ரொம்ப சுகமா இருக்கு. பகவான்கிட்ட தவிர இதை நான் எந்த மனுஷாட்ட சொல்ல முடியும்? நான் பெண்களை மோகிச்சதே இல்லை, மோகிக்கிறதுக்கு அவட்ட என்ன இருக்கு? அப்படி ஒரு மோகம் எனக்கு வரவும் வராது. ரகுபதியும் நானும் படிக்கிறச்ச என்னோட இருந்த சில பையன்களும் பொம்மநாட்டிகளை பத்தி என்னெல்லாமும் பேசிக்குவா. எனக்கு அருவறுப்பா இருக்கும், அசிங்கமா இருக்கும். எனக்கு அவ பேசுறது செய்யறது எல்லாம் காலித்தனமா தோணும். அவளை நான் கோச்சுடுவேன். ரகுபதிக்கும் என்கிட்ட பயம்தான். பெரியவாளை கண்டு பயப்படுற மாதிரி என்னை கண்டும் பையன்கள்லாம் பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. பெரியவா கூட நான் ரொம்ப பக்திமானும் ஆசார சீலம்னு பெருமையா புகழ்ந்து பேசிக்கிறச்ச நான் என் மனசுக்குள்ள அவளை மட சாம்பிராணிகள்னு நினச்சிக்குவேன். எனக்கு எல்லார்கிட்டையும் வர வர மரியாதை குறைஞ்சுட்டே வந்தது. ஆனா இதை நான் வெளியெல்லாம் காண்டிக்கிறதே இல்லை. அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சாம்பு மாமா வந்துடும், சரியான தத்தி. அப்பாவும் அதுவுமா சேர்ந்துட்டு ஒரு சல்லாபம் பண்ணிக்கும். இவ சல்லாபத்துக்கு நடுவே என்ன வேற கூப்பிட்டு பாட சொல்லுவோம். இந்த ஸ்லோகம் சொல்லு, அந்த ஸ்லோகம் சொல்லுன்னு அப்பா வேற அறிப்பார். ஒரு ஸ்லோகத்துக்கும் இந்த மனுஷருக்கு அர்த்தம் தெரியாது. இவா ரசனையே பொய்யின்னு எனக்கு நன்னா தெரியறப்போ இவ பாராட்டுதலை நான் எப்படி நம்புறது? ஒவ்வொரு தடவை வரும்போதும் காலேஜில் படிக்கிறச்ச எங்காத்துல கொண்டு வந்து விட்டுடு, ஹைஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் உன் பிள்ளை, அப்புறம் ஏன் பிள்ளைன்னு சாம்புவை சொல்லும் போதெல்லாம் எனக்கு எரியும். தனக்கு சொந்தமாக ஒரு பிள்ளை பத்துக்கிறதுக்கு இந்த மனுஷனுக்கு கையாலாகாத பலவீனம் அசிங்கமாக என் மனசுக்கு புரியும். கடைசியில் அப்படியே தான் ஆச்சு. அன்னைக்கு அப்பா என்னை கொண்டு போய் அவாத்துல விட்டப்போ என்னவோ ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகிறதுங்கிற பயம் எனக்கு வந்தது. அதனால தான் நான் அழுதேன். கனவுல அம்மாவை பார்க்கும்போது மட்டும் வர அந்த உணர்ச்சி, அந்த பரவசம் நிஜ வாழ்க்கையில எந்த பெண்கிட்டையும் வராத, வர முடியாத அது. கனவு மாதிரியே நிஜத்துக்கு சாரதா மாமியை பார்க்கறச்சப்போ எனக்கு ஏற்பட்டது. அதுல எனக்கு ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டது. அந்த சந்தோஷத்தை, அந்த சந்தோஷத்துக்கான நியாயத்தை ஒவ்வொரு நாளும் தன்னை பெத்தெடுத்த தாயோட நினைவுல அனுபவிச்சுட்டு அதுக்காக வாழ்க்கை பூரா தவிச்சுட்டு இருக்கானே, அவனால தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துக்கு போய் அவ குடும்பத்துல நானும் ஒருத்தனா, ஆனா அன்னைக்கே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விபரீதம் நடந்து முடிஞ்சு போச்சு. சாரதா மாமியை பார்த்ததுக்கு அப்புறம் என் கனவுல அம்மா வரதே இல்லை, மாமி தான் வருவா. அம்மா வந்த மாதிரியே வருவா, எல்லாம் அதே மாதிரிதான். ஆனா இந்த கனவுகளுக்காக நான் வருத்தப்படுறதே இல்லை, பயப்படுறதும் இல்லை, ஸ்ரீராஜன் எழுதுறதும் இல்லை. சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் இந்த கனவு வரணும் வரணும்னு நான் விரும்பினேன். ஆனா சில சமயங்கள்ல இது தப்புன்னு தோணும். தன் வயத்துல பிறந்த குழந்தை மாதிரி என்னை பெத்தவ கூட காட்டாத அன்பையும் பாசத்தையும் என்கிட்ட காட்டுற மாமிய இப்படி கேவலமா அசிங்கமா ரகசியமா அனுபவிக்கிறது ஒரு துரோகம் இல்லையான்னு மனசாட்சி குத்தும். நாம் என்ன செய்ய முடியும்? கனவுகளை விரும்புகிறதும் வெறுக்கிறதும் கனவு கண்ட பிறகுதானே முடியறது. கனவு காண்றதே நம்ம கையில இல்லையே. முன்னெல்லாம் நான் காண்ற அந்த கனவை இது தடுத்ததுங்கிறதுனாலயே, அந்த கனவை விட இது தேவலைங்கிறதுனாலயே இதை நான் விரும்ப ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனாலும் என் அறிவு, என் குணம், என் மனசாட்சி இதுக்காக உறுத்தின்றே இருந்தது. அந்த உறுத்தினாலேயே, அல்லது நான் ரொம்ப நல்லவன் எடுத்துருக்கிற பெயரை நிலநிறுத்திக்கணுங்கிறதுனாலயே முன்ன மாதிரி தொடர்ந்து விரதம் இருந்தேன், பக்தி செய்தேன். ஆனா முன்ன மாதிரி எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஒரு வசதிக்காகவே நான் அதை பயன்படுத்தின்றேன். சாம்பு ஐயரும் மாமியும் என்னை சீராட்டின மாதிரி பலகாலம் தவங்கலந்து பெத்தெடுத்த என் தன் சொந்த குழந்தை யாராவது சீராட்டிருப்பாளாங்கிறது சந்தேகம்தான். ஆனா எனக்கு அதெல்லாம் வெறும் அசட்டுத்தனமா பட்டது. என் ஸ்தானத்துல வேற யார் இருந்தாலும் இவா இதை செய்திருக்காங்கிறதுனால அந்த சீராட்டத்திலேயே பாத்தியது இல்லாமலேயே நான் பங்கு பெற்றுட்டேன். பெத்தவா பாசத்தையே ஒரு அசட்டுத்தனம் புரிஞ்சின்ற எனக்கு இவ பாசம் பரிதாபகரமான அசட்டுத்தனமா தோணித்து. இவ்வளவு பாசம் வச்சிருக்க இவ மனசு கோணாம நடக்கிறது என் கடமைன்னு நினைச்சேன்.
யார் மனசும் கோணுகிற மாதிரி நடந்து எனக்கு பழக்கம் இல்லை. அந்த சின்ன வயசுல என்னுடைய தப்பு எதுவும் இல்லையே. அம்மாவோட மனசு கொஞ்சம் கோணி போனதுனாலயா என் வாழ்க்கை கோணி போயிட்டு? இந்த சீராட்டுதல்களையும் அசட்டு பாசாங்குகளையும் தாண்டி மாமிக்கும் எனக்கும் நடுவே ஒரு தனியான உறவு மெல்லிய இழையா ஓடிட்டு இருக்கிறத என்னால உணர முடிஞ்சது. அந்த உறவு சாம்ப உயர்ங்கிற அவ புருஷனோட சிநேகிதனான கிருஷ்ணயரின் புதல்வன் இந்த ராஜாராமன்கிறதுனால ஏற்பட்டதில்லை. ஏதோ அவ பிள்ளை இல்லா குறைக்கு என்னை பிள்ளையா பாவிக்கிறாளே, அதையும் மீறினது அந்த உறவு. எங்கேயாவது ஓடுற ரயில்ல இதுக்கு முன்னாலும் பாத்திராத, இதற்கு அப்புறம் பார்க்க முடியாத ஒரு முகமா இவளை கண்டிருந்தாலும் இந்த உறவு ஏற்பட்டிருக்க முடியும்னு தோன்ற மாதிரியான ஒரு உறவு அது. காலேஜில் எத்தனையோ பேர் நவநாகரிக உடையில மற்ற பையன்களின் மனசை குத்தி கிளறது மாதிரி சிரிச்சுட்டு இருக்காரு. அவள்கிட்டலாம் இந்த ஒரு கவர்ச்சியை, ஒரு சக்தியை, சாம்பலும் கையுமா நெத்தியில் வழிகிற வியர்வையை புறங்கையால் தொடச்சுன்னு அடுக்கலை வேலை செய்ய இந்த மாமியிட்ட நான் பார்க்குறேன். நான் இவளை முதல்ல கண்ட உடனே அன்னைக்கு கனவுல இவளை கண்டதுனால எனக்கு இப்படி தோணுதோ, அல்லது இப்படி தோணுனதுனால தான் நான் கனவுல கண்டேனா? அவ உட்காந்து தாயம் விளையாடுறப்பவும் என் எதிர உட்காந்து என்னை வேண்டி வேண்டி அவ சாதம் பரிமாறுறப்பவும் ஒரு நிமிஷம் என் முகம் வாடிருந்தா தலைவலிக்கிறதா ஜபம் அடிக்கிறதான்னு பதபதிச்சு என்னை அவ ஸ்பசிக்கிற போதும், அவ எவ்வளவுதான் என்ன வேண்டாம் வேண்டான்னு தடுத்தாலும் நான் வலுக்கட்டாயமா அவ கையை தள்ளி விட்டு ஆற்றுகளில் மாவு அரைச்சி கொடுக்கும் போதும் நான் ஒவ்வொரு நாளும் கண்டுருக்க அந்த கனவு எந்த நிமிஷமும் நனவாயிடலான்ற மாதிரி உணர்ச்சிகளின் கொதிநிலை உச்சம் பெறப்போ நாங்க இருவருமே அதை உணர்ந்தவங்களாக என்னை அவ குழந்தைன்னோ நான் அவளை அம்மா மாதிரி இன்னும் முறை வச்சு அழைச்சி சவனம் பண்ணுவோம். கடைசியில ஒரு நாள் உறவு முறை, நெறிமுறை, நியாயமுறை, காலம், பருவம், வயசு, சூழ்நிலை எல்லாத்தையும் நெருப்புல விழுந்த மாதிரி சருகு மாதிரி ஒரு வினாடியில எரிச்சுட்டு அந்த கனவு நனமாயிட்டுதே. இந்த ராஜாராமனுக்குள்ள ஒளிஞ்சின்றிருந்த எத்தனையோ வேஷங்கள்ல மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்தனா இந்த வேஷங்களை எல்லாம் இந்த திரைகளை எல்லாம் ஒரு நொடியில கிழிச்சிருந்து இனிமே இது இவனுக்கு அவசியம் இல்லைன்னு ஆக்கின. பின்கட்டு தாழ்வாரத்தில் ஆற்றுகளில் மாமி தள்ளி தள்ளி விட இவன் மாவரைச்சுன்னு இருக்கான். இவனுக்கு படிப்பு முடிஞ்சு போச்சு, பரீட்சை எழுதி 10 நாள் ஆச்சு. இன்னும் எதுக்கோ காத்துட்டு இருக்கான் மாதிரி ஏதேதோ சாக்கு சொல்லிட்டு இங்கேயே இருக்கான். அவன் இந்த சாக்கையால் சொல்லிட்டு இவன் இங்கேயே இருந்தால் தேவலன்னு மாமி இருக்கா. இவன் ஆற்றுலே இருக்கிறதுனால அக்கம் பக்கத்து பெண்கள் யாரும் இங்கே வரதில்லை. பகலெல்லாம் தாயை விளையாடிட்டு இவனை பாட்டு பாட சொல்லிட்டு ஊர் நியாயங்கள் பேசிட்டு 10 நாள் கழிச்சாச்சு. நாளைக்கு இவன் போயே ஆணும். அந்த ஏக்கத்தில் மாமி வாயடைச்சு மௌனமாயிட்டான். அடிக்கடி இவன் முகத்துக்கு எதிரே இருந்து திரும்பி போறச்செல்லாம் முந்தானையால கண்ணையும் மூக்கையும் தொலைச்சி முகமே செவந்து போயிருக்கு. 4 வருஷமா கை குழந்தைய பாதுகாக்கிற மாதிரினா பாத்திருக்கா? அந்த உணர்ச்சிகள்லாம் எவ்வளவு அசட்டுத்தனமான விரயம்னு நினைக்கிறப்போ ஒரு அர்த்தமில்லாத ஆத்திரமும் அழுகையும் அடி வயிற்றுல இருந்து பொங்கி வருது. எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு பேசுறவாக்கிட்ட பேசுறா, சிரிக்கிறாவிட்ட சிரிக்கிறா. மாமி மனசால படுற அவஸ்தை இவனுக்கு புரியறது. அதை அடக்கிண்டு அவ தவிக்கிறத பாக்குறச்ச இவனுக்கு சிரிப்பு வருது. அவ உணர்ச்சிகளே இவனுக்கு ரொம்ப கேலியாத்தான் இருக்கு. மாவை தள்ளிண்டே இருந்தவ திடீர்னு இவனை கலந்து முந்து பாக்குறா. அந்த பார்வை இவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதே சமயத்துல 4 வருஷமா கனவுல பார்த்து பழகின பழசாவும் இருக்கு. ஏண்டா அம்பி அப்படி பாக்குற என்று கேட்டவாறே விலகி இருந்த மார்பு துணியை சரி செய்து கொள்ள வேண்டும் என நினைப்பிலேயே செயலிழந்து இவனை விரிச்சு பாக்குறா மாமி. அவள் மேல குத்திட்ட பார்வை கலையாம கொஞ்சம் கூட அழுங்காம ஆற்றுகளோட குழவியின் மேல் இறுகிய கைகளோடு உதடுகள் மட்டும் அசையவன் சொல்றான், இன்னைக்கு அம்மா ஞாபகம் வந்துட்டு. மாமியின் உதடுகளில் அழுகை துடிக்கிறது. குழந்தை, நான் உனக்கு அம்மா மாதிரிடா. கொஞ்சம் அழுங்காமல் ஆற்றுகளின் குழவியின் மேல் இறுகிய கைகளோடு உதடுகள் மட்டும் அசைய இவன் சொல்றான், நல்ல வேலை அம்மா செத்து போனான். கண்கள் குளமாகி மாமி சொல்றா, என்னோட நல்ல வேலை அவன் செத்து போனான், இல்லாட்டா இன்னைக்கு இப்படி ஒரு குழந்தை கிடைக்குமா என்று உணர்ச்சியில் குழறிய மொழியோடு இவனை தாவி மார்போடு அணைத்துக் கொள்கிறாள். ஒரே ஒரு தடவை வாயால என் அம்மான்னு கூப்பிடு. இவனுக்கு மூச்சே திணறது. அம்மா, தெய்வமே, இந்த ஜென்மத்துல எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு நினைச்சதே இல்லடா குழந்தை. இது கனவு இல்லடா குழந்தை, இது கனவு இல்லடா. கனவு நனவாச்சு. அழுதுண்டே இருந்த மாமி ஆனந்தமா சிரிக்க ஆரம்பிச்சு கடைசியில மறுபடியும் அழ ஆரம்பிச்சா. அவ அழறாளேன்னு இவனும் அழறான். இவனுக்கு மாமி சமாதானம் சொல்றா, குழந்தை நான் உனக்கு அம்மா தாண்டா, இப்பவும் நான் உனக்கு அம்மாதான். ஏதோ விதியின் குத்தம் இப்படிலாம் ஆயிடுத்து. குழந்தைனா பெத்தவகிட்ட பால் கிடைக்காதோ? அப்படித்தான் எல்லாம். நீ எனக்கு பிள்ளையாவே ஆயிட்டன்னு என்னென்னவோ தான் மனசு சமாதானத்துக்கோ அவ மனசு சமாதானத்துக்கோ பேசிண்டே புலம்பின்றே இருக்கா மாமி. இவனும் சமாதானம் அடைஞ்சான். அந்த ஒரு வாழ்க்கையில இந்த ஒரு அனுபவம் போதும்னு இவன் சமாதானம் அடைஞ்சான். இந்த சுகத்தை தான், இந்த இன்பத்தை தான் முழுக்கவும் சம்பூர்ணமா அனுபவிக்க முடியாத மனுஷ மிருகங்கள் இதுக்காக அலைஞ்சு கெட்டு தேடி தேடி அதுலயே ஓண்டுன்ட்டு இருக்கு. நான் அதை காயக்கல்பம் பண்ணினது மாதிரி முழுக்கவும் சம்பூர்ணமாகவும்
இதனுடைய எல்லை வரைக்கும் இந்த ஒரு அனுபவத்திலேயே கண்டுட்டேன்னு சமாதானம் அடைஞ்சான். இதனால் வரைக்கும் தன்னை ஆட்டி அலைக்கழிச்சுட்டு இருந்த அந்த கனவுகளுக்கெல்லாம் இனிமே சம்பவிக்காது. தன் உள்ள ஆவாகனம் கொண்டிருந்த அந்த சைத்தானை விரட்டி ஆயிட்டது. இதனால் வரைக்கும் பெற்ற தாய் கூட எனக்கு வெறும் பொண்ணாவே இருந்தா, இனிமே எல்லா பொண்களும் எனக்கு தாய் என்கிற சமாதானத்துல இதனால் வரைக்கும் தலையில கனத்துட்டு இருந்த ஒரு பாவச்சுமையை இறக்கி வச்ச மாதிரி இவன் சந்தோஷப்பட்டான், சமாதானம் அடைஞ்சான். பொழுது இருட்டினப்புறம் அவன் கோயிலிருந்து வீட்டுக்கு வந்தான். வழக்கமாக வாசப்படி கண்ட ரெண்டு பக்கமும் அந்த மாடப்பிறைகளில் எரிஞ்சுட்டு இருக்க அகல் விளக்க அன்னைக்கு காணும். வீடு முழுக்க இருளோன்னு கிடக்கு. தோட்டத்துக்கு கதவும் தெருக்கதவும் ஓன்னு திறந்து கிடக்கு. வாசப்படி தளிக்கிடுமோ நிலப்படியை காலால் தடவிண்டே மாமி விளக்கு ஏத்தலையான்னு கேட்க நினச்சி அவனை உள்ள கூடத்துலேருந்து கேட்குற அழுகு சத்தமோ விம்மலோ முனகலோ ஏதோ ஒரு சத்தம் நினச்சி பார்க்காத விபரீதம் நடந்துட்டதுன்னு உணர வச்சு வாயடைக்க வச்சுட்டுது. இருட்டில் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் இவன் மனசுக்கு எல்லாமே புரியுது. சாம்பு மாமாவும் இந்த இருட்டோட இருட்டா மாமியோட இருக்காருன்னு தெரியறது. கூடத்தில் தொங்குற ஊஞ்சலோட சங்கிலி குறுக் முறுக்குன்னு சத்தம் பண்ணுறது. மாமாவோ மாமியோ யாரோ ஒருத்தர் ஊஞ்சலில் படுத்துட்டுருக்கா, இன்னொருத்தர் உட்காந்துட்டுருக்கா. எது மாமா எது மாமின்னு தெரியலை. ஊஞ்சல் மட்டும் ஒழுங்கு இல்லாமல் ஓனல் மாணலாக அசைகிற சத்தம் கேட்கறது. இவன் நிலப்படியை தடவின பாதத்தை தூக்கி உள்ள காலை வைக்க தைரியம் இல்லாமல் கோதமன் சாபத்துல சிலையாகி போன அகலிகை மாதிரி நின்றுட்டான். ஊஞ்சல் பலகையில யாரோ மடார் மடார்ன்னு தலையை முட்டிக்கிறா. மாமியா தான் இருக்கும், மாமா அவளை தடுக்கிறார் போல இருக்கு. உன்ன நேக்கு தெரியாதா, நீ என்ன பண்ணுவ? குழந்தை உன் மனசு எங்கின்னு இருந்தது நேக்கு தெரியும். கால காலத்துல உனக்கும் ஒரு குழந்தை பிறந்திருந்தா இதெல்லாம் நடந்தே இருக்காது. நீ என்னையே ஒரு குழந்தை மாதிரி நடத்தின் இருக்கியேன்னு உனக்காகத்தான் உன் குழந்தை பாசம் அநியாயமா போறதேன்னு தான் நான் அவனை அழிச்சுன்னு வந்தேன். உனக்கு லோகமே குழந்தையா தெரியுது, அதனால நீ லோகத்துக்கே அம்மா ஆயிட முடியுமா? பெத்த தாயே பொண்டாட்டி ஆள்ற ரோகமா செடி? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. அவன் இப்போவும் என் குழந்தை தான், நான் அவனுக்கு அம்மா தான். நான் என்ன பண்ணுவேன்? நான் பெத்த குழந்தை பாலுக்கு தவிச்சுட்டு என் மாரில் கை போடுற மாதிரி இருந்தது. இப்போவும் அப்படித்தான் இருக்குது. எல்லாம் விதி விதி, குத்தமும் குத்தம் மயங்கி மயங்கி போயிடுறது. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுள்ளேன், ரெண்டு கையிலையும் நெருப்பள்ளி வச்சுன்னு சொல்லுவேன். என் மனசரியை நான் உங்களுக்கு துரோகம் செய்யலை. ஐயோ, உன்னை எனக்கு தெரியாத அடி, மற்றவானா உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா? உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை வரட்டு ஜென்மமா ஆக்கி வச்சிருக்கேனே, நானா துரோகி, மகா துரோகி? ஊஞ்சல் பலகையிலே மடார் மடார்னு யாரோ தலையை முட்டிக்கிறா. மாமா போலிருக்கு. மாமி அவரை தடுக்கிறாள். ஐயோ, இது என்ன கஷ்டம்! நீங்க என்னத்துக்காக இப்படி முட்டிக்கணும்? இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து தைரியத்தோட என் முன்னாடி நிக்கிறதுக்கும் ஆச்சான்னு என்னை ரெண்டு துண்டாக வெட்டலாமே, அதை செய்ங்கோ. அதான் ஒரு புருஷன் செய்ய வேண்டிய காரியம். என்னத்துக்கு இந்த உசுறு, என்னத்துக்கு என்று மாமி ஓங்கி மார்மேல அரைஞ்சுக்கிற சத்தம் கேட்கறது. போருமே என் புருஷ லட்சணம், உன்னை கத்தியால வெட்டி வேற நான் வதைக்கணுமாக்கும். நீ சொன்னியே அது மாதிரி ஒண்ணுமே நடக்கலன்னு வச்சுக்கோ. நாளைக்கு காலம்பர சனி ஒழிஞ்சுதுன்னு கொண்டு போய் அவன் அப்பங்கிட்ட இந்த அவன் புள்ளன்னு கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். என்ன கெட்டு போச்சு, 4 வருஷமா பெத்த பிள்ளைய கூட ஒரு தோப்பம் அப்படி வளர்த்துருக்க மாட்டான். இவன் தோப்பம் இவனை எப்படி வளர்த்தான்னு கேளு. இன்னைக்கு வயத்த எரியறதேடி, அவனை சும்மா விடுமா இது? மாமா நர நரன்னு பல்லை கடிக்கிறார். வேண்டாம், நான் சொல்றத சித்து கேளுங்க. என் குழந்தைய சபிக்காதீங்க, போரும், வேற ஒன்றும் சொல்லிடாதீங்க. நின்றிங்க, வீடெல்லாம் இருண்டு கிடக்கு, விளக்க ஏத்துறேன், கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஊஞ்சல் பலகையிலிருந்து எழுந்த மாமி அடுக்கலைக்கு போய் விளக்கை ஏத்திண்டு கூடத்துக்கு வந்தாள். கூடத்திலே இருந்த இருட்டு கொல்லைப்புறமான ஓடின மாதிரி வாசற்படியில நின்றுட்டு இருந்த இவன் திருப்பக்கமா ஓடினான். கோதம சாபத்துக்கு அஞ்சு ஓடுற எந்திரம் மாதிரி ஓடினான். எதையோ நாடியோ தேடியோ ஓடல, நாடுறதுக்கோ தேடுறதுக்கோ ஒண்ணுமில்லாத சூன்யத்துல இவன் ஓடினான். இவனே ஒரு சூன்யமா ஓடினான். எத்தனையோ உறவுகள்ல, பந்தங்கள்ல, வேஷங்கள்ல, திரைகள்ல அவன் என்ன மறைச்சு வச்சிருந்ததெல்லாம் அந்த இருட்டுல வெளிச்சமானப்புறம் எல்லாமே ஒண்ணுமில்லாத சூன்யமானப்புறம் இவன் ஓடினான். வீட்டின் முன் பக்கத்துல உள்ள கொட்டகையில சிமெண்ட் சார்பில் காலையிலிருந்து வெகு நேரமா ஒரே நிலையில உட்காந்து ஆலம் விழுதுகள் ஆடிக்கொண்டிருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தை ஏதோ ஒரு காமிக் சீனை பார்த்து ரசிக்கிறவன் மாதிரி சிரித்த வண்ணம் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த ராஜாராமன் சற்று முன்தான் ஏதோ அவசர காரியத்தை கவனிக்க மறந்திருந்து அது திடீரென்று ஞாபகம் வந்தது மாதிரி எழுந்து ஆற்றங்கரை மண்டபத்தை நோக்கி நடந்தான். கிழக்கே இருந்து வருகின்ற பார்சல் வண்டி வரப்போகிறது என்று அறிவிக்கிற மணியும் அப்போதுதான் அடித்தது. ஆற்றங்கரைக்கு போகும் வழியில் அக்ரகாரத்தை கடந்து திருமுனையில் உள்ள வெற்றிலைப்பாக்கு கடை அருகே ராஜாராமன் நிற்கிறான். அவனை கண்டதும் கடைக்கார நாயக்கர் மிகுந்த மரியாதையோடு கடையிலிருந்து இறங்கி நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கும் அவன் கையில் ஒரு கட்டு பீடியை தந்துவிட்டு கும்பிடுகிறார். அதை வாங்கி கொண்டு ராஜாராமன் குழந்தை மாதிரி சிரிக்கிறான். நெருப்பு பெட்டி இதோ. நடுத்தருவிலிருந்து ஒருவே பாய்ச்சலாக கடைக்குள் தாவுகிறார் நாயக்கர். மறு பாய்ச்சலில் ராஜாராமன் கையில் நெருப்பு பெட்டி இருக்கிறது.
மறுபடியும் ஒரு கும்பிடு. ராஜாராமன் சிரித்து கொண்டே போகிறான். நாயக்கர் அவன் முதுகுக்கு பின்னால் பெருமூச்சு விடுகிறார். கடையருகே சாமான் வாங்க வந்திருந்த யாரோ இருவர் தங்களுக்குள்ளே ராஜாராமனை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். ஒருவர் இது ஞான மார்க்கம் என்கிறார், இல்லல்ல அது சித்து என்கிறார் இன்னொருவர். கல்லாப்பெட்டியிலிருந்து கணக்கு நோட்டை எடுத்து அம்பி ஐயர் கணக்கு, ஒரு கட்டு பீடியம், நெருப்பு பெட்டியம், 32 பைசா என்று கணக்கு எழுதிய பிறகு, இதெல்லாம் தலையெழுத்தியா? இந்த அம்பி ஐயருக்கு எதுல குறைச்சல்? வம்சத்திலே இல்லாத படி படிச்சிருக்கிறாரு. ஆஸ்தி இல்லையா, அழகு இல்லையா? பெரிய ஐயர் இருந்து பார்த்தாருன்னா வயிறஞ்சு போயிருப்பாரு. பைத்தியக்கார மாதிரி காவியையும் கந்தலையும் உடம்புல சுத்திக்கிட்டு பீடியை பிடிச்சிக்கிட்டு என்ன பாவமோ என்ன சாவமோ என்று பெருமூச்சறிந்தார் நாயக்கர். ஆற்றங்கரை மண்டபத்துக்கு வந்த ராஜாராமன் வழக்கம் போல சுகாசனம் விட்டு அமர்ந்தான். மடியிலிருந்த பொட்டணத்தை எடுத்து அதிலிருந்து கஞ்சாவை எல்லா பீடுகளிலும் ரொம்ப மும்முரமாக கொஞ்ச நாளை திணித்தான். அந்த காரியம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலாக நடந்தது. கஞ்சா திணித்த பீடியை மடி நிறைய கட்டி கொண்டான். மடியிலிருந்து ஒன்றை எடுத்து மிகுந்த ஆர்வத்தோடு ஒரு புன்னகையுடன் பார்த்தான். பீடியை பற்ற வைத்து ஒரு முறை ஆழ்ந்து புகையுறிஞ்சி ஊதினான். சாவதானமாக சரிந்து அந்த மண்டபத்து குழி தரையில் ஒரு கழித்து படுத்து தலைமொழி வடிகின்ற பிடரிக்கு கீழே உள்ளங்கையை தாங்கி வலக்காலை குத்திட்டு ஊன்றி இடது காலை மடித்து வலக்கால் முட்டின் மேல் கிடத்தி இடது பாதத்தை வேகமாக மூட்டியை விசிறியால் விசிறுகிற வேகத்தில் ஆட்டியவாறு அவனது சிவந்த விழிகளின் பார்வை ஆற்றின் பார்வை ஆற்றின் அக்கறை மேட்டில் பதியும் போது வறட்டிகள் அடுக்கி கட்டைகள் பரப்பி மேலே ஈரமன் பூசிய சிதையின் உள்ளிருந்து புகை மண்டலம் பெருகி கொண்டிருந்தது. கிழக்கே இருந்து வந்து நிற்கிற பாசஞ்சர் வண்டி ரயிலடியிலிருந்து புறப்படுவதற்காக அடிக்கின்ற மணியோசை கேட்கிறது. ஒற்றை பிரயாணையாக கையில் ஒரு துணிப்பையுடன் சாரதா மாமி ஸ்டேஷன் மாஸ்டரிடம் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு இங்க கிருஷ்ணர் வீடு எங்க இருக்கு என்று விசாரிக்கிறாள். கேட்கும் போதே அவள் பார்வை அக்ரஹாரத்தில் முன்புறம் தென்னூலை வாய்ந்த கொட்டகை இருக்கும் அந்த வீட்டில் பதிகிறது. ஸ்டேஷன் மாஸ்டரும் அந்த வீட்டையே காட்டுகிறார். மாமிக்கும் கிருஷ்ணயர் வீட்டில் கிருஷ்ணயரையும் ராஜாராமனையும் மட்டுமே தெரியும். எப்போதோ ஒரு முறை ரகுபதியை பார்த்திருக்கிறாள். ரகுபதிக்கு கல்யாணம் நிச்சயமான போது ராஜாராமன் போய் 2 வருஷமும் சம்புவர் போய் 1 வருஷமும் ஆகியிருந்தது. கிருஷ்ணயரும் ரகுபதியும் பத்திரிகை கொடுக்கத்தான் வந்திருந்தார்களே தவிர அழைக்கவில்லை. அப்போது அவள் ரகுபதியை பார்த்திருக்கிறாள். இப்போது அவனுக்கு நினைவிருக்குமோ என்னவோ என்று அவள் மனசு தயங்குகிறது. வரும்போது கார் இஸ்திரியும் அழிச்சுன்னு வந்திருக்கலாமே என்றும் நினைத்துக் கொள்கிறார். தன்னை தெரியாத அந்நியர்களிடம் தான் இன்னார் என்று வலிந்து அறிமுகம் செய்து கொண்டு உறவாடுவதற்கு மனசு கூசுகிறது. கிருஷ்ணயர் இருந்தார்னா என்று ஏங்குகிறது. அவர் இறந்ததையே எனக்கு சொல்லி அனுப்பாத இவர்களுக்கு தன்னை எப்படி தெரிய போகிறது என்ற நினைப்பில் அக்ரஹாரத்தில் ஒவ்வொரு வீட்டையும் அடையாளம் தேடி பார்த்தவாறு மாமி வருகிறாள். யாருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டா என்ன, என் குழந்தைக்கு என்ன தெரியாமலா போயிடும்? என்ன ஐயோ, அவன் சாமியாரா இருக்கானாமே, இது என்னடாப்பா அநியாயம், இது என்னடாப்பா அநியாயம். நான் பார்த்து அவனை கேட்கிறேன், அவனை பெத்தவா இருந்தா விடுவாரோ? அப்படியே இவன் துறவரத்தை கலைக்காம வச்சிருக்கேன்னு வாக்கு கொடுத்து கூட்டுன்னு வந்தானாமே இந்த அண்ணங்காரன். நான் சொன்னா அம்பி கேட்போம், என் வார்த்தையை தட்டவே மாட்டான். ராஜாராமனை கல்யாண ராமனா நான் பார்க்கத்தான் போறேன் என்றெல்லாம் மனசுகள் பேசியவாறே கிருஷ்ணய்யரின் வீட்டு வாசலில் வந்து நின்று ஆர்வத்தோடு முதலில் அந்த கொட்டகையை பார்த்தாள் மாமி. அந்த கொட்டகையை பார்க்கும் போதே அவளுக்கு வயிற்று என்னவோ செய்தது. இந்த கொட்டையில தான் அவன் இருக்கானாமே, படுக்க ஒன்னிங்கானுமே கூட்டு தரப்ப ஒண்ணுமே கிடையாதோ, ஈஸ்வரா என்ன இப்படி ஒரு தலையெழுத்து என்று அவள் மனம் பொறுமி நிற்கும் போது வீட்டுக்குள்ளிருந்து வந்த ரகுபதி மாமியின் முதுகுப்புறத்தை மட்டுமே பார்த்தாள். விலையுயர்ந்த பட்டுப்புடவையும் தங்க ஃப்ரேம் கண்ணாடியுமாய் நின்ற மாமியை பார்த்து மிகுந்த மரியாதையுடன் கேட்டான் ரகுபதி, யார் வேணும், இது கிருஷ்ணயரகம். ரகுபதியின் குரல் கேட்டு மாமி திரும்பினாள். வாங்க வாங்க, மன்னிக்கணும், என்ன இப்படி திடீர்னு ஒரு கடுதாசி எழுதி போட்டுன்னா நானே வந்து அழிச்சுன்னு வந்திருப்பேனே, வெயில்ல நிக்கிறலே, உள்ள வாங்கோ. அடி, இவ யார் தெரியுமோ என்று ஏக கலைவரத்துடன் உள்ளே ஓடினாள் ரகுபதி. மாமி முகம் சுழித்து மனசுக்குள் சிரித்து கொண்டாள். நான் கடுதாசி எழுதி போடணுமா? உங்க அப்பா காலமானாரே, அதுக்கு ஒரு கடுதாசி போடணும்னு உனக்கு தோணலையே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு கொட்டகையின் சிமெண்ட் சார்பிலேயே உட்கார்ந்தார். உள்ளே இருந்து இடுப்பில் இடுக்கிய கை குழந்தையோடு மனைவியை அழைத்து கொண்டு வந்த ரகுபதி மாமி திண்ணையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும் காரணத்தை உணர்ந்து துணுக்குற்றான். என்ன, எப்படி, உள்ள வாங்கோ என்று கெஞ்சினான். இருக்கட்டும், வாசப்படி எண்ட வந்து நின்னா வாங்கோன்னு தான் சொல்லுவேன். உன் தோப்பனார் காலமாயிட்டாராமே, எனக்கு ஒரு கடுதாசி போடப்படாதா? என்ன மாதிரியானவா கல்யாணத்துக்கு தான் வரக்கூடாது, அது போட்டோம். உன் தோப்பனாராச்சு நீயாச்சு, என் குழந்தை வந்திருக்கானாமே, 1 வருஷம் ஆமாச்சாமே, ஏன் எனக்கு சொல்லல? நான் என் குழந்தைய பார்க்கத்தான் வந்திருக்கேன், அவன் இப்ப எங்க? இந்த கொட்டகை தானே அவன் வீடு, நான் இங்கே இருக்கேன், எனக்கு அவனை முதல்ல பார்க்கணும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். அவன் எங்க என்று பதைத்தாள் மாமி. பெரியவா என்னை மன்னிக்கணும்,
தப்புதான், நான் சின்னவன், அப்பா ஒவ்வொன்றும் செய்ய சொல்லி அதை செய்துதான் பழக்கம். திடீர்னு எல்லா பாரத்தையும் என் தலையில போட்டு அவர் போயிட்டார். இந்த குழப்பத்துல தப்பு நடந்து போச்சு, பெரிய தப்பு தான், மன்னிக்கும்படியா கேட்கறது கூட வெக்கமா இருக்கு என்று இரண்டு கைகளையும் அவள் முன்னால் கூப்பி நின்று மன்றாடினான் ரகுபதி. காவேரிக்கர பிராமணனுக்கு இதெல்லாம் சொல்லியா தரணும் என்று மாமி மனசில் நினைத்து கொண்டாள். இந்த கூழ கும்பிடுக்கு மசியாதவளாக மாமி கேட்டாள். அதெல்லாம் விடு, இப்ப அம்பி எங்க, எனக்கு பார்க்கணுமே, இங்கதான் இருந்தான், சித்தமிந்தி பார்த்தேனே என்று அங்கும் இங்கும் ஓடினான் ரகுபதி. இங்க இல்லைன்னா காவிரி கரையில தான் இருப்போர், போய் பார்த்து அழிச்சுன் வாங்கலே என்றாள் அவன் மனைவி. பேசிட்டு இருங்கோ, ஒரு ஓட்டமா போய் அழிச்சுன்னு வரேன் என்று புறப்பட்ட ரகுபதியை தடுத்த மாமி தனது துணிப்பையுடன் எழுந்தாள். வேண்டாம்ப்பா, நானே போய் பார்த்துடுறேன், வெயில் வந்துட்டு சித்த சிரம பரிகாரம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் அழிச்சுன்னு வந்துடலான்னு குழைந்தான் ரகுபதி. என் சிரமத்துக்கு பரிகாரம் என் குழந்தைய பார்க்கறது தான், இவ்வளோ தூரம் ரயிலேறி வந்திருக்கேன், ஆத்தங்கிற வரைக்கும் நடக்க முடியாதா என்ன என்று மற்ற யாரையும் லட்சியம் செய்யாதவளாக தெருவில் இறங்கி நடந்தாள். தெரு ரகுபதியும் கூடவே போனான். அவன் மனைவி மாமியின் முதுகுக்கு பின்னால் உதட்டை பிதுக்கி கொண்டு உள்ளே போனாள். ஆற்றங்கரை மண்டபத்திலே ஒரு கழித்து படுத்த நிலையில் அக்கறை மேட்டு மயான சிதையில் தன்னை மானசீகமாக கொண்டு வைத்து எரித்தவாறே இதற்குள் நான்கு பீடிகளை புகைத்த போதையில் ராஜாராமன் சிரிக்க ஆரம்பித்தான். எவ்வளவு அகலமானாலும் சரி, குறுகியிருந்தாலும் சரி, உயிர் வாழ்க்கை என்பது இரண்டு கரைகளுடைய இந்த ஆறு மாதிரி தான். இந்த உடம்ப ஒரு தோணி மாதிரி இதுல முதக்க விட்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனா அதன் பிறகு சடலத்தை தோணியில அக்கறையில போட்டுட்டு உயிர் மட்டும் தொடர்ந்து யாத்திரை போறது. தோணியையும் யார் சுமப்பா, சுமக்க வேண்டாம், அத எதுக்கு சுட்டு எரிக்கிறா என்று என்னென்னவோ நினைத்து கொண்டு ராஜாராமன் சிரிக்கிறார். காவேரிக்கு இக்கரையில நான் இருந்தாலும் வாழ்க்கையில அக்கறை கடந்த தோணியா மாறி போன பின் சுட்டரிக்கும் நேரம்தான் வரத்தான் போகின்றதா என்று நினைத்தான். இன்னும் ஒரு பீடியை பத்த வைத்துக் கொள்கிறான். ஐயோ, அப்போது தூரத்திலிருந்து மண்டபத்தையும் ராஜாராமனையும் கண்ட மாமி ஓட்டமும் நடையுமாக என்னமாய் ஓடி வருகிறாள். ரகுபதியினால் அவள் வேகத்தை பிடிக்க முடியவில்லை. அம்பி, எடை அம்பி, என் கண்ணே, என் குழந்தை. அவனை அவள் அடையும் முன் அவள் குரல் வந்து மண்டபத்தில் மோதுகிறது. வாயில் வைத்த பீடியுடன் அவளது மூன்று நான்கு அழைப்புக்கு பின்னர் மெதுவாக சற்றே ஒருக்கழுத்த நிலையில் திரும்பி பார்க்கிறான் ராஜாராமன். இரண்டு கைகளையும் ஏந்தியவாறு ஒரு வகையில் உள்ள ஒரு கையில் உள்ள துணிப்பையிலிருந்து என்னமோ கீழே விழுகிறது. அதை கூட கவனிக்காமல் அவள் ஓடி வருகிறாள். கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் பெருகுகிறது. வந்து விழுந்து விட போகிறவோ என்ற பதைப்புடன் அவள் பையிலிருந்து விழுந்த கண்ணாடி கூட்டையும் எடுத்துக்கொண்டு அவளை பிடிப்பதற்காக பின்னால் ஓடி வருகிறான் ரகுபதி. அவள் மண்டபத்தை நெருங்க நெருங்க ஏதோ தனக்கு சம்பந்தமில்லாத யாரோ இருவர் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு வருவதை வேடிக்கை பார்க்கிறவன் மாதிரி சிரித்து கொண்டே ரசித்த ராஜாராமன் படுத்த நிலையில் இருந்து எழுந்து உட்கார்ந்தான். எழுந்து உட்கார்ந்து சிரித்தவாறே அவளை பார்க்கிறான். மாமிக்கு வாயடித்து போகிறது, தேகமே பதைக்கிறது. வயிற்றை அழுத்தி கொண்டு அழுதவாறே நடைமெலிந்து தள்ளாடியவாறே மண்டபத்தை அடைகிறாள். ராஜாராமன் இந்த உணர்ச்சிகளிலிருந்தும் பாசத்திலிருந்தும் சம்பந்தப்படாமல் விலகி நின்றே அதே சிரிப்புடன் இவளை பார்க்கிறான். அந்த பார்வை இவளுக்கு அவன் தன்னை பார்க்கவே இல்லை என்று உணர்த்துகிறது. இதோ அடுத்து அவன் வாய் திறந்து யார் நீ, என்ன இதெல்லாம் என்று கேட்டுவிடப் போகிறானோ என்கிற திகிலும், அப்படி கேட்டுவிடக் கூடாதே என்ற பதைப்பில் அந்த கேட்கப்படாத கேள்வி தருகின்ற சோகமும் அவளால் தாங்க முடியவில்லை. குலுங்கி குலுங்கி அழுகிறாள். அம்பி, இவளை தெரியலே அவனுக்கு என்று ரகுபதி குறுக்கிடுகிறான். ராஜாராமன் சிரித்தவாறே தன்னுள் நிரந்தரம் கொண்டு விட்ட மௌனம் கலையாமலே அலங்காத சிரிப்புடன் ரகுபதியின் கேள்விக்கு எதிரொலி மாதிரி பதில் சொல்கிறான். தெரியாம என்ன, தெரியுமே, என் குழந்தைக்கு என தெரியாமலா போயிடும், இதெல்லாம் என்ன கோலண்டா அம்பி என்று மாமி அழுகிறாள். ரகு அண்ணா, இவள் ஆத்து கழிச்சுன்னு போயேன் என்ற பீடி புகையை ஊதியவாறே சொல்கிறான் ராஜாராமன். இருக்கட்டும்டா அம்பி, உன்னை பார்க்கத்தானே நான் வந்தேன், என்ன அவசரம் என்று மண்டபத்து புழுதித்தரையில் தூணோரமாக மாமியும் உட்கார்ந்து கொள்கிறாள். ராஜாராமன் திடீரென சிரிக்கிறான். மாமிக்கு அந்த சிரிப்பு பயமாக இருக்கிறது. சிரிப்பு அடங்கிய பின் அவன் பார்வை எல்லாம் அக்கறை மேட்டில் எரிகின்ற சிதையில் பதிகிறது. மாமி துணிப்பையிலிருந்து என்னென்னவோ பட்சணங்கள் எல்லாம் எடுக்கிறாள். உனக்கு பிடிக்குமே என்று வெள்ளப்பாகில் தோய்ந்த பலாச்சுளை, அதற்கு சக்கப்பிரட்டல்னு பேரு, எடுத்து அவன் கையில் வைக்கிறாள். அவனும் ஒரு கையில் பீடியும் மற்றொரு கையில் அந்த பலகாரமுமாய் உட்கார்ந்து மாறி மாறி ஒரு இழுப்பு பீடி புகையும் அதை ஒரு கடியுமாக சாப்பிடுகிறான் அவனுக்கு என்று ரகுபதியை காட்டுகிறான். இருக்கட்டும், நான் இப்போதான் சாப்பிட்டேன் என்று தடுக்கிறான் ரகுபதி. மாமி அடிக்கடி முந்தானையால் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். அம்பி, நீ பாஸ் ஆயிட்ட தெரியுமோ என்று திடீரென சொல்கிறாள் மாமி. அவன் அவள் முகத்தை பார்க்கிறான், வெறித்த வெறுமையான பார்வை. வாயில் உள்ளதை விழுங்க முடியாமல் பெருங்குரலில் சிரிக்கிறான்.
மாமிக்கு அந்த சிரிப்பு இப்போது பயமாக இருக்கிறது. நீ போன அடுத்த வருஷமே மாமா என்னை விட்டு போயிட்டார். ஓ, அப்பவே போயிட்டாரா? ஓஹோ, உங்களை விட்டுட்டு என்று யாரோ சொல்லி கொடுத்ததாக சொல்லி காட்டுவது மாதிரி கூறுகிறான். மாமி சற்று நேரம் அவனை கூர்ந்து பார்க்கிறாள். இவனுக்கு சித்தப்பிரமை ஏதாவது ஏற்பட்டிருக்குமோ, இன்னும் சந்தேகம் வருது. ஆனாலும் இவன் தன்னை அடையாளம் கட்டுக்கொண்டதான் சொன்னதையும், ரகுபதியிடம் இவளை வீட்டுக்கு அழிச்சுன்னு போன்னு சொன்னதையும் நினைச்சா அப்படிலாம் இருக்காதுன்னு தோன்றது. முன்ன இருந்த ஏதோ ஒன்று இப்போ இவன்கிட்ட இல்லாதது போல இருக்கு. அது என்னன்னு மனசுக்கு மட்டுமே புரியுது. ஒருவேளை இவனது சாமியார் கோலமோ, இதென்ன கருமோ, ஒரு பீடியும் வச்சுண்டு இதெல்லாம் தான் அப்படி தோன்றதோ என்று மனசு குழம்புகிறது. ஆனால் இவனை இப்படியே இருக்க விடுவதற்கு மட்டும் மாமிக்கு மனம் பொறுக்கவில்லை. மற்றவர்கள் எல்லாம் இவனை இப்படியே பொறுப்பு இல்லாமல் விட்டிருக்கிறார்கள் என்று எல்லார் மேலேயும் அவளுக்கு மனதுக்குள் கோபம் கோபமாய் வருகிறது. இவன் என் பேச்சை மறுக்க மாட்டான், என் வார்த்தையை தட்ட மாட்டான் என்று அசட்டு நம்பிக்கை வேறு வளர்கிறது. அம்பி, நான் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கேன் தெரியுமோ என்று புன்னகையுடன் பீடிகை போடுகிறாள் மாமி. அவன் பார்வை மசானத்தையே வெறிக்கிறது. என்ன பாருடா குழந்தை என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு தாடி அடர்ந்த அவனது மோவாயை திருப்புகிறாள் மாமி. என் குழந்தையே முந்தி மாதிரி பார்க்கணும்னு வந்திருக்கேன். என் ராஜாராமனை கல்யாண ராமனா பார்க்கணும்னு வந்திருக்கேன். நிச்சயம் வருவேன்னு நான் 10 வருஷமா காத்துட்டு இருக்கேன்டா குழந்தை. உங்க மாமா சேர்த்து வச்சிருக்க சொத்தை எல்லாம் உன் கையில ஒப்படைச்சிட்டு உன் கையால இன்னைக்கு கொல்லி வைக்கணும் தான் புதையல் காக்கிற பூதம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன்டா குழந்தை. இந்த வேஷம் போருண்டா, உனக்கு என்ன குறைச்சல், ராஜா மாதிரி வாழலாண்டா. இந்த பிடிவாதத்தை விரக்தியெல்லாம் விட்டு வச்சுடும். என்னோட வரதானாலும் வா, இங்கே இருக்கிறதுனாலும் இரு. இந்த சாமியார் குளத்தை பார்க்க பார்க்க வயரெல்லாம் எரியறது, இது மட்டும் வாண்டாண்டா, போரும் குழந்தை போரும் என்று பேசிக்கொண்டே அழுகிறாள் மாமி. என்னதான் நடக்கிறது பார்ப்போமே என்று மார்பின் மீது கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறான் ரகுபதி. மாமி பேசி முடிப்பதற்குள் மேலும் 2 பீடிகளை பற்ற வைத்து விட்டான் ராஜாராமன். அவள் பேச்சின் ஒரு வார்த்தையை கூட அவன் பொருள் புரிந்து கிரகித்தான் என்று தோன்றவில்லை. எங்கோ பார்த்து கொண்டு ஏதோ நினைவில் சிரிக்கிறான். தனது இடது காலை இழுத்து வலது தொடைக்கு மேலே யோகதண்டம் மாதிரி புஜத்துக்கு கீழே நிறுத்தி இடது கையை ஈழமாக அதன் மீது நீட்டி தலை நிமிர்ந்து யார் இவள் என்று கேட்கிற மாதிரி திடீரென்று அவளை புதிதாக பார்த்தான். கூர்மையாக அவள் விழிகளில் ஊசி கொண்டு தைப்பது மாதிரி பார்த்தவாறே சொல்கிறான். உங்க குழந்தை அதோ அக்கரம் வீட்டுல எரிஞ்சுட்டு இருக்கு. உங்க சொத்து ஆஸ்தியெல்லாம் கூட வச்சு எரிச்சுட்டு வாங்கோ ராஜாராமன். நான் எல்லாம் அங்க நன்னா எரிஞ்சுட்டு இருக்கேன். போறங்கோ, திரும்பி பாருங்கோ என்று அவன் பேசும்போது அவளுக்கு பயமாக இருக்கிறது. அவன் பேச்சை மறுத்தோ இடைமறித்தோ பேச அவளுக்கு வாய் வரவில்லை. இல்லாட்டா ஒண்ணு செய்யுங்கோ, எல்லாத்தையும் பீடியா மாத்தி கொண்டு வாங்கோ, நானே எரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓ என்று ரொம்ப ஹாசியமாக பேசிவிட்ட பெருமையுடன் சிரிக்கிறான். அழுத கண்களை அழுந்து துடைத்து கொண்டு மாமி அவனை உற்று பார்க்கிறாள். இவன் என் குழந்தைல்ல, அவன் இப்படி பேச மாட்டான், இவன் சொல்றது நிஜம், இவன் என் குழந்தையே இல்லை, இவன் யார் குழந்தையும் இல்லை என்று மாமியின் மனதுக்கு புரிகிறது. தான் இவனிடம் இப்படியெல்லாம் பேசியதே தப்போ என்று இப்போது தோன்றுகிறது. அவள் மௌனமாக காவிரிக்கரையின் அக்கரை மேட்டில் எரிகின்ற சிதையை பார்த்து குமுறி குமுறி அழுகிறாள். அக்கரை மேட்டில் வரட்டிகள் அடுக்கி கட்டைகள் பரப்பி ஈரமன் பூசிய சிதையினுள்ளிருந்து பெரிய புகை குறைந்து திடீரென விறகு குவியலின் இடைவெளிகளிலும் வரட்டி அடுக்கின ஊடாகவும் சிவப்பாகவும் ஆரஞ்சு நிறமாகவும் வானோக்கி உயர்ந்த தீ எழுந்து தணலாய் எரிகிறது. ராஜாராமன் பீடி புகையுடன் வாய் திறந்து குழந்தை மாதிரி சிரிக்கிறான்.